ஹலோ, வணக்கம். வணக்கம் பிரதர், நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். சிறப்பு செய்திகள், விசேஷங்கள் பெருசா ஒன்றும் இல்லை. நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்க? தொடர்ந்து தமிழ் வணிகம் சொல்லிட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லியிருந்தீங்கல்ல, அதுக்காக வந்து கூப்பிட்டுருந்தேன். சரி, என்ன தொடர் பண்ணலாம்? இப்போ நாங்கள் கும்பகோணத்தில் இருக்கேன். தமிழர் வணிகர் சங்கம் சொல்லி அடிச்சு பாருங்க, வரும். காஞ்சிபுரத்தில் அண்ணன் இருப்பார். எங்க தொடர்? காஞ்சிபுரத்தில் மேகநாதன் சொல்லிட்டு ஒரு அண்ணன் இருப்பார். வாத்தம்லவா யூடியூப் சேனல், அதெல்லாம் எப்பயோ தொடங்கி எப்பயோ போயிட்டு இருக்கு. அவங்க கூட இணைஞ்சுக்கலாம் நீங்க வணிக ரீதியாக. ஆனால் தமிழர் கூடினா இணைச்சிக்குவாங்க. இல்லை, நான் ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் குரூப்பில் அனுப்பிச்சுறேன். நம்ம ஏற்கனவே ஒரு டைம் பேசணும்ல, இந்த மாதிரி அந்த தமிழ் இந்த பொருள்லாம் வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், அது விஷயம் நான் கூப்பிட்றேன். புலனக்குழுலாம் வந்து நம்ப முடியாதுமா. ஏன்னா திமுகவை சேர்ந்தவன், ஐடி விங்கு, நிறைய பேர் திராவிடத்துக்கு செம்படிக்கிறவனே தமிழ் தேசியத்தின் பேர்ல மறைஞ்சுதான் இருப்போம். அதான் சொல்றேன், இப்ப வந்துகிட்டு முதல் பாரிசாலனோட கருத்து இல்ல பயணிக்கிறேன்னு சொல்றவங்களே வந்துகிட்டு நிறைய பேர் இன்னும் எங்களை சாதி வெறிய ரசம் பாக்குறாங்க. நாங்களும் குழு தனியா தான் இப்ப எடுத்து நடத்திட்டு இருக்கோம். வெளிநாட்டுல இருந்துட்டு பேசுவாங்க. வெளிநாட்டுல இருந்து பேசப்போம் போது முதல் வார்த்தை குடிச்சான்றது கொடுத்துட்டு பேசுங்க. வெளிநாட்டுல இருந்து பேசுவோம், ஏன்னா தேவையில்லாம இங்க வந்துகிட்டு சைமன் செபாஸ்டினுக்கு முட்டை கொடுத்துட்டு நிற்பாங்க. சைமன் செபாஸ்டின் அப்படி என்னத்த புரிஞ்சவங்களோட பிரச்சனை நடந்துச்சு. உண்மையா தமிழ் இனத்தை நேசிக்கிற எல்லாருமே வந்தான், ஆனா அந்த நாதாரி மட்டும் வரல. அப்ப எதுக்கு 30 லட்சம் பேர்த்த வச்சுக்கிட்டு நீ எதுக்கு வெளிநாட்டுல இருந்து காசை வாங்கிட்டு? அப்ப நீ என்ன நடிகை கூட படுக்கிறதுக்கு மட்டும்தான் உனக்கெல்லாம் தமிழ் தேசியம் பேசுவானுங்களா? கண்டிப்பா உங்கள்கிட்ட ஒன்று சொல்லட்டுமா? ஏற்கனவே திருமுருகன் காந்தி கொடுத்த மாதிரி நம்ம ஏமாத்திட்டாருங்கிற மாதிரி நம்ம அடிக்கடி பேசிக்கிட்டு இருந்திருப்போம். இப்போ கொஞ்ச நாள் தச்சு இல்லை, அதனால என்ன மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் கைபேசியை பதிவு பண்ணி தான் வச்சிருக்கிறேன். நீங்கள் கூட 52 இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க, ஞாபகம் இருக்கீங்களா? ஆமாம். அப்படி வேற என்ன திராவிட இயக்கம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்போ உங்களுக்கு மாதாந்திர பத்திரிகைகள் வெளியிட ஆரம்பிச்சிட்டோம். அவங்களுடைய யூடியூப் சேனல் இருக்கும் பாருங்க, தனியா அதுக்குன்னு செயலியே வந்தாச்சு தமிழர் வணிகர் சங்கம்னு சொல்லிட்டு. அதுலயே நீங்க வந்து அதையும் பிளே ஸ்டோர்ல பதிவிறக்கம் செஞ்சுட்டு அது மூலமாவும் இணையலாம். அப்படிங்களா? கண்டிப்பா செஞ்சிருவோம். தோழா நல்லா இருக்கீங்களா? தோழா ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஏதாவது ஃபீல்ட் ஒர்க் இருந்தாலும் கொடுங்க தோழா. என்ன ஃபீல்ட் ஒர்க்கு? ஃபீல்ட் ஒர்க்லாம் கொடுக்க முடியாதுமா. கொடுத்து கொடுத்து நாங்கள் நம்பி ஏமாந்ததே போதும். ஈழத்தமிழனுக்கு இங்கே வந்து முன்ன மாதிரி போராடணும்னு வெறித்தனமே கிடையாது. அவன் ஏதோ காசு சம்பாதிச்சோமா? உண்மையில ஒரு தேவர் மாதிரி அது வந்துகிட்டு. ஏன்னா இப்ப முத்துராமலிங்க தேவர் வந்து என் குடியில பிறக்கல, ஆனா அவர் இருந்த வரைக்கும் கட்சத்துல வந்து அவனாலே தொடர்பு முடியல. மதத்துல வந்து இந்து, நாங்க இந்துக்கள் கிடையாது. அதான் நிறைய, அதாவது இந்துங்கிறத திணிச்சு வச்சுப்போம். அது மாத்தணுமா? அது மாத்தணும், நாம தான் மாத்தணும், போராடி மாத்தணும். அதாவது அது வந்து தமிழ் குடி பறையர் அப்படின்னு தான் மாத்தணும், முறப்படி மாத்தணும். அது குடுக்கறாங்க. அது வந்து என்ன சொல்றது, அது வெள்ளக்காரன் காலத்துல இருந்து குடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா. அது வந்து இப்ப இருக்கிற தமிழ் தேசியம் பேசுற நாம் தமிழ் கட்சி இந்த மாதிரி தெளிவா நாங்க மாத்துவோம்னு சொல்ல மாட்டேங்கிறோம். அவன் என்ன, மொத்தமா எல்லாத்தையும் அழிச்சிட்டு மொத்தமா நாங்க எல்லாரும் தமிழர் குடி தமிழ் குடின்னு கொடுத்துருவோங்க. அப்படி கொடுத்தீங்க நாளைக்கு நீ தெலுங்கனுக்கும் அதுக்குள்ளார நீ சேர்த்து விட்டுருவ, கன்னடனையும் சேர்த்து விட்டுருவ. அவன் தமிழ் மட்டும் வாயத்து திறந்து பேசினா போதும்ப.
அப்ப வந்து அப்ப திரும்பவும் வந்தேரிகள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு தனி கூட்டணி அமைச்சுக்கிட்டு திரும்ப அவன் போய் உட்காந்து ஆட்சி அதிகாரத்துல உட்காருவோம். இதே தகராறு தான் நடக்கும். இப்ப இப்ப மட்டும் என்ன இவன் வந்து உண்மையா போராடிட்டான்? அவங்கிட்ட இருக்கிறமா 30 லட்சம் பேர் இல்ல, இருந்திருந்தா என்கிட்ட நான் 1 லட்சம் பேத்த நான் உள்ள இறங்கி விட்டுருப்பேன். அவன் 1 லட்சம் பேத்த கைது செஞ்சாலும் அவங்கள 24 மணி நேரத்துல வெள்ளெடுக்க நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்களை தயார் நிலையில வச்சிருப்பேன். இரவோட இரவா எல்லாருக்கும் தகவல் அனுப்பிச்சு போய் எல்லாரையும் வெள்ளெடு, திரும்ப வெள்ள வந்து திரும்ப சம்பவம் காட்டிட்டு இருந்திருப்போம். அறப்போராட்டம்னு இவனுக்கு சுத்திட்டு தெரியவானுங்களே அதையேதான் நானும் சொல்றேன். நீ அறிவாயுதம் ஏந்தி போராடுவோன்னு சொல்ற, இல்ல ஓ அறிவாதத்தை வச்சுதான் பேசுறேன் நானு, இல்ல சட்டப்படி லீகலாவே செய்யலாம். ஏன் இவன் செய்ய, ஆனா இந்த நாய்க்கு செய்யறதுக்கும் துப்பு கிடையாது சைமன் செபாஸ்டியனுக்கு. ஆனா இவனுங்களை தான் பெரிய போராளிகள்னு நம்புறாங்க. இவனை களஞ்சியத்தை திருமுருகன் காந்திய அதே மாதிரி தமிழ் தேசிய பெரியகத்துல மணியரசன் இவங்க எல்லாரும் தான் வந்து பெரிய போராளி. நாமெல்லாம் வந்து நிறைய பேர் இருப்பாங்கம்மா. இப்ப வந்து சமீபமா நானும் சில இதுல பயணிச்சு பாக்குறேன். ரியல் எஸ்டேட்டுக்கு தனி இது இருக்கு சரிங்களா. ரியல் எஸ்டேட் பண்றது எல்லாமே திமுக காரன் தான். தமிழ எங்க இருப்பான்? அதுல ஒரு ஏஜென்டா தான் இருப்பான். அவன் லேண்ட் வச்சிருக்கிற பெரிய மல்டி மில்லியனர் மாதிரி ஒருத்தனும் கிடையாது. என்னடா 100 ஏக்கர் 500 ஏக்கர் 2000 ஏக்கர் அசால்ட்டா வித்து தள்ளுறாங்க, பட்டா லேண்டுக்குறான், அத்தனை ஏக்கருக்கு எப்படி முத பட்டா இருக்கும் அதுவும் ஒருத்தங்கிட்ட அப்படின்னு பார்த்தா எல்லாம் திமுக ஐடிவிங்க. நீ நிலத்த கூறு போட்டு விக்கிற, ஆனா குரூப்போட இது மட்டும் தமிழர் இதுன்னு நீ மாத்தி வச்சுக்கிற, தெரியாமையா இருக்கு. நாங்க பார்க்காமையா இருக்கிறோம். ஐந்தாம் தமிழர் சங்கம்னு சொல்றான், அதுக்குள்ளயும் உள்ள போய் பாத்துட்டு வந்தாச்சு. உள்ள சில பேர் வந்து தமிழர் குடிகள் இல்லாதவங்களை வந்துகிட்டு குழுக்க அட்மினா போட்டு வச்சு அவங்கள பேச விட வேண்டியது. ஏ டெலிகிராம்ல வந்துகிட்டு தெலுங்க ஒருத்தர் 3 நாளா பேசிட்டு இருந்திருக்கான், நான் உடம்பு சரியில்லைன்னு 3 நாளா அது உள்ள போய் பாக்கல என்ன தகவல்னு. திரும்ப 4வது நாள் நான் உள்ள போனமே நான் புடிச்சு சகட்டுமே நீங்க திட்ட ஆரம்பிச்சிட்டேன், பதிவு போட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தெலுங்கு இப்படி பேசுறானு சொல்லிட்டு தமிழன் கேள்வி கேட்டான்னு சொல்லிட்டு எங்களை வெளியில அனுப்புறானுங்க. அப்ப இதுல என்ன நடக்குது? அதே மாதிரி அவனுக்கு வசூல் பண்றாங்க. ஐந்தாம் தமிழர் சங்கம் வந்து தமிழர்கள் கிட்ட இருந்து பணம் வசூலிக்கிற வேலையை வேற இப்ப சமீபத்துல இறங்கியிருக்கு. இதை வசூலிச்சு கிரிப்டோ காயின் இந்த பிட்காயின் சொல்ற இதுல வந்து முதலீடு பண்றாங்க. அவங்கள யாரோ ஒருத்தர் பண்றாங்க. இது உண்மையிலேயே அந்த தமிழ் சிந்தனையாளர் பாண்டியன் ஐயாவுக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லி தரல. ஆனா என்கிட்ட ஹேக்கர் இல்ல, ஹேக்கர் இருந்தா உங்களை உக்காந்த இடத்துல நான் கண்டுபிடிச்சிருப்பேன். ஏவன் இந்த பணத்தை எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றான், எங்க யூதனுக்கு போகுதா, எவன் கிட்ட போகுது, எல்லாத்தையும் உக்காந்து கண்காணிக்கிடான்னு இந்நேரம் ஆலையே கண்டுபிடிச்சு தூக்கி இருந்திருப்போம். அப்ப தமிழ்கிட்ட இருந்து பணம் வசூலிச்சு எங்க போகுது, எந்த நாட்டுக்கு போகுது, எவன் உட்காந்து திங்கிறான்? இப்ப திரும்பவும் வந்து தமிழ முதுகுல குத்துறதுக்கு தான் இங்க வேலை நடக்குதா? கண்டிப்பா கண்டிப்பா. இங்க பாருங்களேன், தமிழன் பேரை சொல்லி வச்சு வளர்ந்தவன் தான் இங்க அடியே, மத்தவர தமிழுக்காக அழிஞ்சவன் யாருன்னா தமிழரசனை மட்டும் சொல்லலாம். அதான் சொல்றேன், அதான் சொல்றேன், தமிழனுக்காக செத்தவன் யாருன்னா அவன் தமிழரசன் மட்டும், தமிழரசன் மட்டும்தான். செங்கோடி இருக்காங்க, முத்துக்குமார் இருக்காங்க, அன்னைக்கு அவங்களுக்குலாம் வழிகாட்ட ஆள் இல்ல, அதனால தங்களுக்கு தங்களே தீய ஊத்திக்கிட்டு எரிச்சுக்கிட்டு தற்கொலையா தான் செத்து போனாங்க. அதே தற்கொலை படையா மாதிரி ஒரு 50-60 அரசியல்வாதிகள் போட்டு தள்ளி இருந்தாங்கண்ணா, போட்டு தள்ளி இருந்தாங்கன்னா இன்னைக்கு நான் சொல்ற கோணம் வந்துட்டு எப்படின்னா, தமிழ் தேசியத்தை வந்து ஃபர்ஸ்ட் கையில எடுத்து அதை ஆயுத ஏந்தி போறாருன்னு ஒரே தலைவர் யாருன்னா தமிழ் அரசன் தான். ஆமா ஓகேங்களா. அவரு தமிழ் அரசன், தமிழரசன் தான் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50 வயசு வரைக்குமாவது இருந்திருந்தாருன்னா ஒரு தமிழ் தேசியத்துல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வரலாறே படிச்சிருந்தாரு. ஈழத்துல தமிழீழ விடுதலை புலிகள் மாதிரி தமிழ்நாட்டுல அவரு தனியா ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்திருப்பாரு. மிகப்பெரிய இந்திய ஒன்றியமே நடுங்கிற அளவுக்கு 1984 வந்துட்டு அந்த ரயில் கவுத்து வந்துட்டு ஒரு தமிழரசன் தான். அதுக்கும் பிறகு லேனிங் அப்புறம் அந்த டீம்ல வந்துட்டு அவரு கலிய பெருமாள் இவங்க எல்லாம் இருந்தாங்க. இருந்தாலும் அவங்களால கடைசி வரைக்கும் தாக்க முடியல. அவருக்கு கலிய பெருமாளுக்கு வந்து வயசாயிருச்சு, இன்னொன்னு குடும்பத்தையும் தூக்கி சிறையில வச்சுட்டானுங்க. குடும்பமே அப்புறம் வெளியில வர்றதே பெரிய படா போயிருச்சு. அப்புறம் சுந்தரம் கொஞ்சம் அவரு கொஞ்ச நாள் இருந்தாரு. அவரும் இதுல ஒரு கொடுமை என்னன்னா, அவரு சுந்தரம் இறந்துட்டாரு. அவரு இறந்தத கூட 4 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல காரியம் பண்றதுக்கு கூட ஆள் இல்லாம போச்சு. இப்ப நாளைக்கு எங்களுக்கு அந்த நிலைமை தான் வரும், அது இப்பவே தெளிவா தெரியுது.
அது எவ்வளோ பெரிய குடும்பம் தெரியுங்களா. இதே காரக்குறிச்சியில தான் சுந்தரம் அவரை வந்துட்டு அந்த காரக்குறிச்சி இருக்காட்டில் வந்துட்டு நாங்கள் தான் நல்லடக்கம் பண்ணணும் புரியுதுங்களா. ஒரு பைய தூக்கிக்கிட்டு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, அவரு சொல்சா வரணும்னு நினைக்கல. ஏன் அந்த பழ நெடுமாறம்லாம் இருக்காரு, இப்பெல்லாம் எங்கே போனார் அவரு, இருக்காரா இல்லையா? அதாவது எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க, அது வந்து என்ன சொல்றது, உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சுட்டு அது வந்து வெறும் அந்த கோமா ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இதில் இருக்காங்க. இனிமே திரும்ப அவங்கனால தான் தமிழ் தேசியத்தை மக்கள்கிட்ட வீரியமாக கொண்டு போக முடியாது, கொண்டு போகவும் விட மாட்டானுங்க இப்போ இருக்கிற. ஏன்னா இவனுங்க நாம் தமிழ் கட்சிக்குள்ளேயே இரு, இவனுங்களே நமக்கு எதிராக பெருசாக அரசியல் பண்ணுவானுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அவன் நம்ம வழிக்கு அவனுங்க வரமாட்டானுங்க. அப்போ நம்மளையாவது நம்ம வழியில முன்னேற விடுவானுங்களான்னு பார்த்தா நமக்கு முற்று உண்மை ஓப்பனா அவன் சொல்லிட்டுமா தோழ, எனக்குலாம் 1000 கிடைச்சதுன்னு வச்சுக்கான், கண்டிப்பா நான் 1000 வேண்டி போராடுவோம். சத்தியமா இது உண்மை, வெறும் வாயால சொல்லல. ஏன்னா நமக்கு ஒரு டீமே இருக்கு. நான் இன்னைக்கு அத என்னோட நண்பர்கள்லாம் உனக்கு வந்துட்டு நான் இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுக்கேன் பாருங்க. இல்ல இல்ல இல்ல, ரொம்ப இதுல பேச வேண்டாம், அதான் ரொம்ப இதுல பேச வேண்டாம். அது எப்பவுமே நம்ம இருக்கட்டும், நானே வந்துகிட்டு மற்ற இன்னும் கொஞ்சம் எனக்கு இங்கே வேலைகள் முடிய வேண்டியிருக்கு. ஏன்னா நமக்கும் இங்கே சும்மா இல்லை, மற்றவனுக்கு பார்வைக்கு தான் நாம் சும்மா இருக்கிறோங்கிற மாதிரி தெரியும் சரிங்களா. இங்கே நமக்கு என்ன தெரியுமா, ஒரே ஒரு பிரச்சனை பொருளாதார பிரச்சனை தான், அதே தான் தலைவலியே. அதுதான் இப்போ எனக்கும் பெரிய பிரச்சனை அதுதான். ஏன்னா இவனுங்களுக்குலாம் வெளிநாட்டிலேருந்து நம்பி நம்பி கோடி கோடியோ கொட்டி அனுப்புறாங்க, கோடி கோடியோ போட்டு வர்றாங்க. இப்போ உண்மையாக போராடுறவனுக்குலாம் அவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான், கொடுக்க மாட்டேன்னா ஃபர்ஸ்ட் அவனுக்கு முதல் விட மாட்டானுங்க. அவனுக்கு அப்புறம் அவன் எப்படி உட்காந்து சோறு திங்கிறது, சைமன் செபாஸ்டியன் அவனோட தும்பிகள் எல்லாருமே. புரியுதுங்களா, நான் நேரடியா ஒண்ணு சொல்றேன், வெளிநாட்டுல இருந்து ஈழத்தமிழன் தான் நாம் தமிழ் கட்சிக்கு பணம் அனுப்பான். அப்ப அனுப்புற எல்லாருமே திராவிட கருத்தியல்ல தான் இருக்கான். யாரே வெளிநாட்டுல இருக்கிற தலைமறைவா இருக்கிற ஈழத்தமிழ எல்லாமே திராவிட கருத்தியல் தான். நீங்க வந்து பழைய தமிழில விடுதலை புரிய வரலாறு, இங்க தமிழ்நாட்டுல இருந்து அவங்களை போய் அதிகமா சந்திச்சது எல்லாமே தெலுங்கர்கள் தான், எல்லாமே திராவிட இயக்கம் திராவிட கட்சி தான் சரியா. நீங்க எடுத்து பாருங்க, நான் வந்து புதுசாலும் ஒன்னும் சொல்லல, யார் அதிகமா அவங்களை. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் தோழர், என்னன்னா இந்த சிதம்பரம் சேத்தியார் தோப்புல வந்துட்டு ஒரு ஸ்டேஷன் வந்துட்டு வெடிகுண்டு வச்சு தகர்த்துட்டாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அதில் கூட ஒரு ஆயில் தண்ணி கொடுத்துருந்தாங்க, சுபா இளவரசன் வெடிகுண்டு வேறு முருகன் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 பேர் கொடுத்துருந்தாங்கல்ல. ஆமாம், அதில் வந்துட்டு வெடிகுண்டு வேறு முருகன்ங்கிறவர் ரொம்ப தமிழ் புற்றோட ரொம்ப ஒரு கடுமையான போராளி. அவருக்கு வந்துட்டு கேன்சர் இருந்து ஆப்ரேஷன் பண்ண கூட காசு இல்லாமல் இறந்துட்டாரு. அவர் இறந்த பிறகு இன்னைக்கு அவரோட குடும்பம் எப்படி தெரியுமாத்தோட இருக்கு, ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. அவர் அந்த வெடிகுண்டு வழக்கில் வந்துட்டு அவர் என்ன 5000-10000 வாங்கிட்டு போய் செஞ்சாரா, இல்லை கோடி கணக்கில் வாங்கிட்டு போய் பண்ணாரா? இல்லை, ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு அநியாயம் நடக்குது. அதான் இப்போ அது வந்து நான் ஒன்று சொல்லட்டுமா, ஏசி கார்ல போறவன் கண்டிப்பா போராட வர மாட்டான், அதுவும் நமக்காக. இந்த நம்ம பேசிட்டு இருக்க நம்மளாவது பேசிட்டு இருக்கோம், அவங்க பேசக்கூட மாட்டானுங்க சரியா சார். சரியா, அவங்க கோடிக்கணக்கில் வாங்கிட்டாங்கன்னா குடும்பம் இன்னைக்கு அந்த நிலைமைக்கு தத்தளிச்சுட்டு இருந்திருக்காரு. அது எங்கிட்ட ஒரு வகையில மறைச்சு வச்சு குடும்பத்துக்கு சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க, நீ நான் வந்தாலும் வரலனாலும் நீ அதை எடுத்துக்க, நீ செலவு பண்ணிக்க, நீ வாழ்ந்துக்கன்னு சொல்லிட்டு தான். ஏன்னா இது எல்லாருக்கும் தான், எனக்கும் சேர்த்து தான் சரியா. நான் இன்னைக்கு வரைக்கும் திருமணம் முடிக்கல, அதனால வந்து எனக்கு பொண்டாட்டி புள்ள எனக்கு கவலை இல்லை, நான் சில விடயங்கள்ல துணிஞ்சு இறங்குறேன். அது மாதிரி வந்துகிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆத்திரம் இருக்கு. உங்களை மாதிரி இன்னொருத்தர் இருந்து வந்தாரு, இதே மாதிரி சென்னையில வந்து இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க, அவர் வந்து இப்போ இங்க செக்யூரிட்டி கார்டா வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இவங்களுக்கு சொந்த வீடு கட்டி கொடுக்கணும்னு எனக்கும் ஆசை தான். நீங்க ஏதாச்சும் ஒரு சம்பவம் பெருசா பண்ணணுமா பண்ணிட்டு நீங்க தலைமரமாவுங்க, நாங்க வந்துகிட்டு உங்களை பாக்குறோம் பண்றோம், எங்க ஆளுங்க எல்லாம் அங்க இருப்பாங்க. இன்னைக்கு ஆள் இருந்தாங்க தமிழ்நாட்டுல, இவனுங்களுக்கு வெளிநாட்டுல மறைஞ்சிருந்தாலும் அவங்க வந்து உதவி பண்ணும். நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன், ஆப்பிரிக்கால இருந்து கூட பேசணும், நான் நீ சொன்ன வேலையை செஞ்சுட்டு நான் தலைமறைவாவே இரு, ஆனா நான் இருக்கிற இடம் உனக்கு மட்டும் தான் நான் சொல்லுவேன்னு வச்சுப்போம். ஆப்பிரிக்கால இருக்க உனக்கு நான் சரி ஓன்னு சொல்லி இங்க வரான்ல, இவனே என்ன போட மாட்டாங்கிறதுக்கு என்ன நிச்சயம், என்ன நிச்சயம், என்ன நிச்சயம் இல்ல. இப்ப நான் வந்து ஒரே ஒரு
ஈழத்துல ஒருத்தன் துரோகிய கருணாங்கிற ஒருத்தன் போர் முடிஞ்சு இப்ப 11வது வருஷம் கிட்டத்தட்ட, சரியா 11 வருஷம் ஒன்னால ஒண்ணுமே செய்ய முடியல. 2009ல் வந்து மே மாசம் மே ஜூன் ஜூலை அது விடுங்க, கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆயி போச்சு. ஒத்தால ஒன்னால தூக்க முடியல. இன்னைக்கும் ஈழத்துல வந்து அங்க தமிழர்கள் அவதிப்பட்டு தான் இருக்காங்க, யாரும் நிம்மதியா வாழ கிடையாது. முகநூலை திருப்பி பார்த்தாலுமே தெரிய போதும், மத்த ஊடகத்தெல்லாம் பாக்கணும்னு இல்ல, முகநூல்லயே நாமளும் நிறைய பதிவுகளை பார்க்கணும். பழுவூர் வேட்டையான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு, அவரு இந்த ஈழத்தை பத்தியும் அப்புறம் இந்த தமிழ் தேசியவாதியை பத்தியும் நிறைய விமர்சனம் பண்றாரு. விமர்சனம் பண்றாரு, திமுக ஐடி விங்கு சரியான செருப்படி கொடுக்கறாரு, நானும் பாத்துட்டு தான் இருக்கிறேன். ஒரு தடவை நானே அவரு கூட வந்துகிட்டு முகநூல்ல வந்து பதிவு போட்டேன், நீங்க எங்க பக்கம் இணைய முடியுமான்னு சொல்லிட்டு. அவரு நக்கலா பதிலுக்கு ஒரு பதிவு போட்டாரு, நீங்க பல்லு தேய்க்கிறதா இருந்தாலும் பீரங்கிய வச்சு கூட பல்லு குத்திக்குவீங்க, நம்மனால அது முடியாது, நீங்க உங்க வேலையை பாத்துக்கணும். அவரு விளையாட்டுக்கு சொன்னாரா இல்ல வேணும்னு சொன்னாரான்னு நமக்கு தெரியல, ஆனா வந்துகிட்டு சில பேர் அது இணையம், அதாவது அவங்களுக்கு அந்த வேலை மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு புரியும்படி சொல்லணும், கொத்தனாருக்கு கொத்தனார் வேலை தான் தெரியும், சித்தாருக்கு சித்தால் வேலை தான் தெரியும், கார் ஓட்டுறவருக்கு கார் டிரைவிங் வேலை தான் தெரியும், சரிங்களா? அதே மாதிரி கப்பல் ஓட்டுறவரை கொண்டு வந்து பிளைட்ல உட்கார வச்சு நீ விமானத்தை ஓட்டினா யாராலையும் ஓட்ட முடியாது, ஏன்னா அவனுக்கு தெரியாது. அது மாதிரி இங்க ஒரு சிலருக்கு ஒரு சில வேலைகள் தெரியும்னா அந்தந்த வேலையை அவங்க கிட்ட மட்டும்தான் விட்டுறணும், அது அவங்களோட ப்ரொஃபஷனல், நாம போய் தலையிடக்கூடாது. அவங்களுக்கு அந்த பதிவு போடுறது மற்ற சமூக ஊடகத்துல வந்து சண்டை பிடிக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால அவங்களை அப்படியே விட்டுறணும், நம்ம அதுக்கெல்லாம் வரமாட்டாங்க, நாம தான் வேற ஏதாச்சும் செஞ்சாகும். அதனால நானே வந்துகிட்டு நிறைய பேர்கிட்ட என்ன இப்ப இதே வந்துகிட்டு பொட்டமானி இன்னைக்கு வந்து தலைமறைவா இருக்கிறத எனக்கே செய்தி நாங்க கேள்விப்படுறேன். நானும் ஒரு சிலர்கிட்ட நானே எதிர்கேள்வி வைக்கிறேன், ஏன் நீங்க ஈழத்துல மிகப்பெரிய கட்டமைப்பா இருந்த போமோ சோழர் தமிழரசனை கோட்டை விட்டீங்க, சரி, சோழர் தமிழரசனுக்கு அப்புறமும் இங்க வந்துகிட்டு வீரப்பன் சொல்லி ஒருத்தர் வர்றாரு, உங்களுக்கு தெரியவே இல்லையா, உளவுத்துறைக்கு தகவல் போகவே இல்லையா, பொட்டமான் காதுக்கு இல்ல தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரோட காதுக்குலாம் அந்த தகவல் எல்லாம் போகவே இல்லையா? நான் கேட்டேன், ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் நடவடிக்கை எடுத்து இவங்கள ஒருத்தர பாதுகாத்து வச்சு தொடர்புக்கு வந்திருந்தாலுமே இந்திய இதை ஆட்டி அவனு குடும்பிய புடிச்சு ஒரு ஆட்ட ஆட்டுற அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்குமே தகுதி இருந்தது. கண்டிப்பா அப்போ எவனுமே ஈழத்தை நோக்கி எவனுமே வராத அளவுக்கு நம்ம பண்ணி இருந்திருக்கலாம், முன்ன கூட்டியே இவங்க திட்டம் சரியா போட்டிருந்தா. ஈரப்ப இருக்கிற வரைக்கும் வந்துட்டு தமிழ்நாடு கர்நாடகா இந்த மாதிரி பிரச்சனையா வந்தது குளிக்க வரல எந்த இனப்பயிலும் கர்நாடகத்துல இருந்து. ஆனா இன்னைக்கு ஆள் இல்லைன்னதுமே போறோம் வாங்கலாம் தமிழன ஒம்புலுக்குறான். அப்போ அன்னைக்கு நீங்க எல்லாம் பெரிய இயக்கமா இருந்தீங்கல்ல, அவரு கேட்டது என்ன, உங்க கூட இணைஞ்சு போறானுங்கிற ஆசை, அவர் வர ஆசைப்பட்டாரு. நீ புத்திசாலிங்கவன் என்ன செஞ்சுக்கணும், காடுதாயா ஓ பாதுகாப்பு ஓ பலம், நீ தேடி வராத நான் தேடி வர, உனக்கு என்ன வயர்லெஸ் வேணுமா, வாக்கி டாக்கி வேணுமா, சேட்டலைட் போன் வேணுமா, என்ன வேணுமோ வந்தா நிக்கிற, நீ அங்கேயே உட்காந்து நான் அனுப்பி விடுற, உனக்கு எத்தனை பேர் வேணும் என் சைட்ல இருந்து, இந்த ஒரு 10 பேர்த்த நீ எடுத்துக்கோ, உனக்கு என்ன ஒரு 5 கோடி வேணுமா 10 கோடி வேணுமா, இந்த என்கிட்ட இருக்கு நீ எடுத்துக்கோ. அன்னைக்கே உங்களை நிறைய விஷயங்கள் ஒத்து போயிருந்தா பெரிய கட்டமைப்பு போயிருக்கணும் தமிழ்நாட்டுல. அது நம்ம பெரிய கட்டமைப்பு போயிருந்தா இன்னைக்கு தமிழ வந்து எதுக்கு கையெழுந்தானோ அளவனும் பிச்சை எடுக்கணும்னு அவசியமே இல்லையே. கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ நான் வந்து நிறைய ஈழத்தமிழ்லயே பார்த்து கேள்வி கேட்டதுதான், ஆனா எவனுமே வாய திறந்து முறைய பதில் சொல்ல முடியல, வக்ஸ் இல்ல அதுக்கு. அப்ப இவனுங்களை நம்பி நம்ம என்னத்த வந்து இப்ப திரும்ப இன்னொரு இதை செய்ய முடியும், நீங்களே யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா தோழர் கண்டிப்பா தோழர், நாளைக்கு இவனுங்களே நம்மள போட்டு தள்ளிட்டு போக மாட்டான், திராவிட கருத்தியல்ல இருக்கிறவன் தான் அதிகம், நாளைக்கு இவன் திராவிடத்துக்காக நம்மள போட்டு தள்ள மாட்டான்னு என்ன நிச்சயம், நம்ம தமிழ் தேசிய கொள்கைகள்ல உறுதியா இருப்போம். அப்படியே செத்துட்டான்னு ஒரு ஸ்டேட்டஸ போறானுங்களே தவிர, மத்தபடி அது உணர்வு பூர்வமா வந்துட்டு எவனும் ஒரு தமிழனுக்காக ஹெல்ப் பண்றதோ போறதோ அந்த மாதிரி எதுவும் இருக்க முடியுமா? இப்ப இதே நாம் தமிழர் கட்சி நீ இந்த அளவுக்கு நாயை வச்சிருக்க வாங்கியிருக்கிறேன், நான் உண்மையிலேயே இனத்துக்காக வந்தேன், நான் பணத்துக்காக வரல, நீ தான் மேட மேடை ஏறி பேசுற, நீ உண்மையிலேயே சரியான ஆம்பளை, உண்மையிலேயே இனத்தை நேசிக்கிறவன், நான் தான் பொம்பளை விஷயத்துல சிக்கிட்டேன், என்னால இனிமே வர முடியாது, மக்கள் ஓட்டு போட மாட்டான்னு தெரியுதுல,
இதே வீரப்பனாரோட மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, நீ கூப்பிட்டுவாயா? இவங்க தாயா இனிமே தேர்தலுக்கு முதலமைச்சர் பதவியில நிக்க போறாங்க. அருவி, நான் வேணாம் சொன்னேன், நான் ஓட்டு போடுறேன், எனக்கு இன்னைக்கு வயசு 42 ஆக போகுது, நான் இன்னைக்கு வரைக்கும் ஓட்டு போடுறேன், நான் வந்து ஓட்டு போடுறேன் வாக்காளர் அடையாளட்டவன், ஏன்னா என் ரத்தம் ஜெயிக்கணும், நான் அப்ப வருவேன், நான் ஓட்டு போடுவேன். ஆனா நீயே போலியா இருக்கிய, அப்புறம் நான் எப்படி உன்ன வந்து நான் நம்பி ஓட்டு போட முடியும்? ஏன் இதே வந்துகிட்டு வாவு சிதம்பரனாரோட வாரிசுகள் இன்னைக்கு உயிரோட தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள, கூலி தொழில் வேலை பாக்குறாங்கப்பா. துரோக அரசியல், இனத்துக்கு துரோகம் பண்ற அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கான். இனத்துக்கான அரசியல் பண்ணுங்க. அதே வந்து நீ இங்க என்ன சொல்றது, இந்திரா காந்திய வந்து ரெண்டு சீக்கியர்கள் சுட்டுக் கொண்டாங்க அன்னைக்கு ஒரு நாள்ல. டெல்லியில மட்டும் 1500 சீக்கியர்களை கொண்டு 1500 விதவை பெண்கள் உருவாயிருக்காங்க ஒரு நாள்ல. போலீஸ் வந்து எவனுமே ஸ்டேஷனை விட்டு வெளியில வரல, ஏன்னா எல்லாமே சொல்லி வச்சுதான் அங்க நடக்குது டெல்லியில. ஆனா சீக்கியம் பார்த்தான், அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தரோட மனைவியை எம்பியா நிக்க வச்சு கோட்டைக்கு அனுப்பிச்சானுங்க தேர்தல்ல ஜெயிக்க வச்சு. அவனுக்கு இருக்குது இல்ல ரத்த பாசம், இவனுங்களுக்கு எங்க போச்சு? அப்போ உண்மையா இந்த இதுதாண்டா பாசம், இப்படிதாண்டா செய்யணும்னு அரசியல எவன் இங்க வந்து உலகம் செஞ்சு கொடுக்குறான் தமிழனுக்கு? இவன் மேடையில ஏறி நின்று பேசுறதுதான் அரசியல்னு வந்த மக்களும் உலகம் பூரா இருக்க ஈழத்தமிழை முதற்கொண்டு நம்பணுங்கிறானுங்க. அவனுக்கு தான் வந்து எல்லாமே போய் சேருது, நமக்கு ஒண்ணுமே வரல, வரவும் வராது, எனக்கு தேவையில்லை, போங்கடா மயிருங்களா, நானும் உதவி தள்ளிட்டு நான் பேசாம என் வேலையை பார்த்துட்டு. கண்டிப்பா ஒரு ஒரு போறாருன்னு நினைக்கிறவனுக்கு கூட அந்த சமுதாயம் மட்டும் ஒரு சரியான அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்குது. அதே சமுதாயம் அங்கீகாரம் இவனுங்க வந்து பண்ற அந்த பித்தலாட்டு அரசியல் தான் காரணம். மக்கள் வந்து அங்கீகாரம் கொடுப்பாங்கப்பா, நீ மேடையில ஏத்து தொடர். நான் இப்ப நான் என்ன சொல்றேன், நமக்கு சொல்றேன் தொடர். இல்ல இப்ப இவங்களோட ஓட்டு அரசியல் தான் இப்ப வந்துகிட்டு பெருசா பேசும்படியா இருக்கும். நம்மளோட இதை வந்து நம்ம அப்புறம் பாத்துக்குவோம். அது நமக்குள்ள இதுல எல்லாம் பேச முடியாது, கைபேசியில எல்லாம் பேச முடியாது. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நம்ம விட்ட ஒரு நல்ல நண்பர்கள் இருக்காங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, ஏன்னா ஒரு நிமிஷம், அதாவது நாங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் இங்க நிறைய பேர் அப்படியே துடிக்கும். உண்மையா சொல்றேன், உங்களுக்கு முன்னாடி மதுரையில இருந்து ஒரு பையன் வந்த அப்படி, இப்ப கூட வந்துகிட்டு ஒரு வாரம் முன்னாடி தொடர்பு கொண்டு பேசி 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து பேசுவாரு. அவரு மாவோயிஸ்ட் கூட தொடர்புக்கு போன அப்படி. மாவோயிஸ்ட்ல ஒரு ஆள் கூட, நான் கோயம்புத்தூர்ல இருக்க ஆள் கூட பேசிட்டு இருக்கேன். நான் ஒரே வார்த்தை தெளிவா சொல்லிட்டேன், நீங்க மாவோயிஸ்டா போறீங்கன்னா அது உங்க விருப்பம், ஆனா நான் தமிழனா தான் சாக விருப்பப்படுறேன்னு நான் மூஞ்சில் அடிச்சோம்னு சொல்லிட்டேன். நான் போராடி செத்தா நான் தமிழனா தான் சாகுவேன், நான் மாவோயிஸ்டா நான் சாக மாட்டேன்ட்டேன். ஆனா திரும்ப வந்து என்ன எதுவும் முன்னெடுத்திருக்கீங்களா, இருந்தா சொல்லுங்க அவங்க கேக்குறாங்க. அவங்க இல்லாமையும் என்னால வேலைகளை செய்ய முடியும், ஆனா நாம வேகத்துல போயிட்டு இருப்பேன். 10 பேர் சேர்ந்து கை கொடுத்தா நாம போகலாம், சிறுத்தையோட வேகத்துக்கு கூட நம்ம போகலாம். ஆனா அவங்க வந்து நம்பிக்கையானவங்க இல்லைங்கிற பட்சத்துக்கு, அவங்க இல்லைனாலும் என் வேலையை நான் பொறுமையா நான் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். நம்ப முடியாது. ஆனா உங்களை விட சிறு வயசு, கல்லூரி முடிச்சிருக்காங்க, தங்கச்சிக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நானும் திருமணம் முடிக்காம தான் வாழ்ந்துட்டு இருக்கேங்கிறாங்க. ஆனா அவரு வந்து ஒரு 2-3 விடயத்துல அவர் பேர்ல எனக்கு ஐயம் ஏற்பட்டது, அதை நான் அவர்கிட்ட சொல்ல விரும்பல. இன்னொன்னு, இது என்னோடதுமா, வேணுமா, இது என்னோடது, ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன், என்னோடது, ஆ எடுக்க. அதனால வந்துகிட்டு ஒரு 2-3 விடயங்கள் அவர் மதுரையில இருக்கிறவர் பேர்ல எனக்கு ஐயமும் வந்துச்சு. அதனால ஐயம் வருப்போம் போது நாம சரிப்படாது. இன்னொன்னு, இதை கைபேசியில பேசிட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருக்கிறோம்னாலும் இதையே ஓட்டு அவங்களுக்கு ஒருவேளை ஒட்டு கேட்டா அடுத்து என்ன பண்ணுவானுங்க எனக்கு தெரியும். அதனால கைபேசியிலயும் நான் பேசல, அவரை பொறுத்த மட்டும் நாங்க எதுவும் வேலை செய்யலை இல்லைங்கிற மாதிரிதான் நான் கொண்டு போயிட்டு இருப்பேன். ஆனா சென்னைக்குள்ள இருக்கிற ஆளுங்களை வச்சே என்னால என்ன வேலை செய்ய முடியுமோ அது நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன். என்னைக்கு எனக்கு வந்துகிட்டு என்ன சொல்றது, இயக்கம் வந்து பெரிய அளவுல கட்டமைப்புகள் உருவாகி நிறைய வந்து உதவிகள் வருதோ, அப்ப நாமளும் வந்து மற்ற மாவட்டங்கள்ல யார் யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி நாமளே தேர்ந்தெடுக்கலாம். சரிங்களா,
ஆனா இன்னும் நிறைய பேருக்கு வந்து துணிச்சல் வர மாட்டேங்குது தமிழகத்துல இளைஞர்களுக்கு. ஏன்னா இவன் தான் வந்து எல்லாரையும் ஆட்டு மந்தைய மாத்தி வச்சிருக்காங்க பேசி பேசிய. இப்ப நாங்களே வந்து தொலைவரி குழுவும் நடத்துறோம், புலன குழுவும் நடத்துறோம். ஒரு ஒரு மாதம் முன்னாடியே சொல்லிட்டோம், நாங்க வந்து பொறுப்பை மாத்தி கொடுக்க விருப்பப்படுறோம், தமிழ் குடிங்கிறவங்க உங்களுடைய குடிச்சான்றதுல நிரூபிச்சுட்டு நீங்க வந்து பொறுப்பெடுத்து நடத்துறதுன்னா நடத்துக்கோங்க. ஆனா குழுவையே இவங்க எடுத்து நடத்துறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. தயங்குறாங்கன்னா அச்சப்படுறாங்க. ஏன்னா நாங்க இப்ப என்னென்ன வேலை செய்வோங்கிறது அதுல இருக்கிற ஒரு சிலருக்கு தெரியும். அப்ப இவங்களோட குழுவை நாம எடுத்து நடத்தி பின்னாடி நமக்கு எதுவும் கேள்விகள் வருமாங்கிறது அவங்கள ஒரு சிலருக்கு எண்ணமா இருக்கு. அதனால இப்ப இவன் பண்ற அரசியல், இந்த ஓட்டு அரசியலையும் இவன் இன்னும் வந்து தெளிவா பண்ண கிடையாது. அதனால அந்த ஓட்டு அரசியலுக்கு பதில் என்ன சொல்றது, நாம இப்போ மே 17 மாதிரி என்னோடது மே 17 இயக்கம் மாதிரி இன்னும் ஒரு சில என்ன சொல்ற அறவழி போராட்ட இயக்கங்களை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியா கட்டமைக்கணுங்கிற மாதிரி திட்டம் வச்சிருக்கோம். இது இன்னைக்கு நேத்து இல்ல இந்த திட்டம், இது ரொம்ப நாள் முன்னாடியே வந்து உருவாக்குனதுதான். ஆனா நமக்கு வந்து என்ன சொல்றது, சரியா கை கொடுக்க சரியான ஆளுங்க இல்லை. ஏன்னா சென்னையிலயும் வந்துகிட்டு நீங்க எல்லாம் தொடர்புக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த மதுரையில இருந்து அந்த தம்பி வர்றதுக்கு முன்னாடி ஒருத்த வந்தான் இஸ்லாமிய வழக்கறிஞர், அவனும் பச்சை துரோகம் தான் பண்ணிட்டு போனான். சொல்லிருக்கேன் அவனை, நான் வந்து இஸ்லாமியர் மதத்தின் அடிப்படையில கூட நான் பார்க்க கிடையாது. நான் வந்து ஒரு தமிழனா தான் நான் அவனை பார்த்தேன். ஆனா அவன் முதுகுல குத்திட்டு தான் போனான். அவன் மட்டும் முதுகுல குத்தாம இருந்திருந்தானா இந்நேரம் அறக்கட்டளை உருவாக்கி அதன் மூலமா ரெண்டு பள்ளிக்கூடம் கட்டியிருப்பேன், ஒரு மருத்துவமனை கட்டியிருப்பேன். தொடர் உங்கள்கிட்ட ஓப்பனா ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க நான் நம்பினாலும் நம்பாட்டி போனாலும் சரி, உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட 3 வருஷமா பழக்கத்துல இருந்துட்டு இருக்கேன். 3 வருஷமா பழக்கத்துல இருந்துட்டு இருக்கேன். 2019 இருந்து உங்கள்கிட்ட பழக்கத்துல இருந்துகிட்டு இருக்கேன் சரிங்களா. நீங்க என்ன நம்பினாலும் நம்பாட்டி போனாலும் சரி, அது உங்களோட இது. ஏன்னா நீங்க நிறைய பேர்த்த நம்பிக்கையானவங்களை சந்திச்சதை விட ஏமாத்தினவங்கதான் அதிகமா சந்திச்சிருக்கீங்க. அதுவும் இப்ப நம்மளுடைய போராட்டத்துக்கு நிறைய துரோகிகள் வீம்புக்குனே வருவான், வீம்புக்குனே வருவான், வராமலாம் இருக்க மாட்டேன். நான் நேரடியாவே சொல்றேன், மலேசியால இருந்து சுடர்ங்கிற பேர்ல ஒருத்த வந்தான் இளத்தமிழன்னு சொல்லிட்டு. சரி, வெளிநாட்டுல இருந்து அவன் வரும் போது அவன் கூப்பிடுற நேரத்துக்கு என்னால பேச முடியாதுன்னு சொல்லிட்டு இதே இஸ்லாமிய வழக்கறிஞர்கிட்ட கொடுத்து. நீங்க இப்ப ஒரு 2019-20 வந்துட்டு இப்போ ஸ்ரீலங்கால இருந்து கோல்டு வர்ற விஷயம் எல்லாம் பேசுனீங்க இருக்கா? ஆமா, இத மாதிரி வழக்காகவும் போகணும் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிருக்கீங்க. அந்த சன்னல்ல இப்ப அழிச்சிட்டான், அது நானே அழிக்கல, அவனுங்க எல்லாம் தேடி தேடி ஒவ்வொன்னா அழிச்சு கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே அழிச்சிட்டாருங்க. அப்போ நாங்க உருவாக்குனதுல 3-4 இருந்துச்சு, அதுல முதல் இருந்தது தமிழ் எங்கள் அடையாளம், அதுலதான் இப்ப நீங்க சொன்ன இதை எல்லாமே பேசிருங்க. இதுக்கு முன்னாடி இவ்வளவு தூரம் நம்பிக்கையா நிறைய விஷயம் பேசிருக்கீங்க, அதனால ஏதாவது பிரச்சனை வந்துருக்கீங்களா உங்களுக்கு? அதாவது பிரச்சனை இப்ப வர்றத விட இப்பயே வந்தா கூட எனக்கு அடையாளம் தெரிஞ்சிருமா? ஆனா பின்னாடி உங்க இப்போ நான் உங்களை இணைக்கிறேன்னு வச்சுக்குவோம், நீங்க பின்னாடியும் அதாவது கருணா மாதிரி இன்னொரு துரோகி வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ அவங்க அங்க பேரு ஒரே ஒரு விஷயம், அவங்க கூட எல்லாம் என்ன கம்பேர் பண்ணாதீங்க புரியுங்களா? இல்ல நான் வந்து யார் நினைக்கிறது வந்து பெரிய விடயம் கிடையாது. ஆனா நல்ல ஒரு 10 வருஷம் நம்ம கூட இருந்து பழகி இயக்கத்தோட நுணுக்கம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு யார் எங்க இருப்பாங்க, பணம் எங்க கை மாறும், நமக்கு வரவு செலவு எப்படி போகுது, எந்த வழியில நமக்கு என்னென்ன பொருட்கள் வருது, எந்த நாட்டுல இருந்து வருது, இதுக்கு எவ்வளவு நம்ம கைமாறும், இது எல்லாத்தையுமே அவன் வந்து ஈழத்துல வந்து அந்த அளவுக்கு அவங்க கூட நெருங்கி பழகி எல்லாமே அவனுக்கு அத்துப்படி. அவன் ஒருத்தன் துரோகியா போனதுனாலதான் ஈழத்துல மிகப்பெரிய அடி. அவன் மட்டும் ஒருவேளை துரோகியா மாறி போகாம இருந்திருந்து சிங்களவனுக்கு எல்லாத்தையும் வழித்தடத்தை காட்டி கொடுக்காம இருந்திருந்தாலுமே கண்டிப்பா நம்ம 30 நாட்டையும் அடிச்சிருப்போம். பிரபாகரனுக்கு அடுத்த கட்ட ஒரு தளபதினா கர்ணாவா தானே இருந்தான், அவனே அவன் போய் அப்புறம் எல்லார்ட்டையும் காட்டி கொடுக்கும்போது என்ன ஆகும்? அதே இது வந்து ஒருவேளை பிரிகேடியர் பால்ராஜ் உயிரோட இருந்திருந்தாருன்னு வச்சுக்கீங்களா, கண்டிப்பா சம்மரை சரிகட்டி அடிச்சிருந்திருப்பாரு, துரோகம் நடந்திருந்தா கூட. ஆனா அவங்களும் முன்னாடியே வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க. அவங்களோட வீரத்தோடலாம் ஒப்பிடு, கிட்டு அவங்களோட வீரத்தெல்லாம் ஒப்பிடு போகும்போது இவெல்லாம் மயிருக்கு கூட ஆக மாட்டான் கருணாங்கிறவன். ஏன்னா அவனா அவங்களும் முன்னாடி போராடி மரணம் அடைஞ்சிட்டாங்க. இப்ப என்னுடைய நோக்கம் என்ன, என்ன நம்புற இந்த மாதிரி முக்கியமான ஆளுங்களை நான் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் எனக்கு தான் இருக்கு. யாரும் வந்து அவசரப்பட்டு முதல் நாள்லயே உசுர விட்டுற கூடாது. ஏன்னா நம்ம கடைசி நாள் கடைசி போற வரைக்கும் நம்ம நின்று அடிச்சுதான் ஆகணும். ஏன்னா அப்பத்தான் நாம இனத்தை பாதுகாக்க முடியும். அப்ப நான் வந்து உங்களுடைய பாதுகாப்பையும் பார்க்கணும், மற்றவர்கள் பாதுகாப்பையும் பார்க்கணும், இதுல எல்லாம் சிக்காம சில வேலையை செய்யணும். அப்ப எனக்கு எவ்வளவு தலைவலி. ஆனா இதே வெளிநாட்டுல இருக்கிற புடுங்கிகள் கிட்ட இருக்கிற மாதிரி சேட்டலைட் போனும் கனெக்ஷனு மகிழ்வுந்து மண்ணாங்கட்டி நிறையாது நம்ம கிட்ட கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் கிடையாது.
கண்டிப்பா கண்டிப்பா தவிர. ஆனா அதெல்லாம் நம்ம வந்து சம்பாதிக்கணும், நாம வாங்கணும், அதெல்லாம் வந்துச்சுன்னா தான் இன்னும் நம்ம வந்து வெறித்தனமா சில வேலைகளை வந்து முன்னெடுத்து போக முடியும். அப்போ நமக்கு வந்துகிட்டு நிறைய விடயங்கள் இங்க தொய்வுலதான் இருக்கு. அப்போ முதல் நம்ம அந்த தொய்வை சரி கட்டணும். அது சரி கட்டிட்டோம்னா நாம வந்துகிட்டு ஒவ்வொரு விடயமா நாம வந்துகிட்டு போகலாம். இப்ப நீங்க கேக்குறீங்கல்ல, உங்களை விட முன்னாடியே வந்தவன் மதுரையில இருந்து தம்பி, அவங்கிட்டையும் வந்து 15-20 பேரு வந்துகிட்டு கழுத்துல நஞ்சு குப்பி மாட்டுறதுக்குன்னே இருப்பானுங்க, இல்லாம இல்லை. ஆனா அவன் ஒருத்தன் ஒரு சில இடங்கள்ல மிஸ்டேக் பண்றான், இதை வந்து கண்டிப்பா நம்ம களத்துக்குன்னு இறக்கி விட்டோம்னா அவன் அங்கேயும் போய் அதே மிஸ்டேக் பண்றானா, கண்டிப்பா அங்க அட்டி வாங்குறது சாகுறது தப்புனா தான் இருக்கும். அந்த தப்பு நம்ம பண்ண விடக்கூடாது. அட்டி கொடுக்குற இடத்துல நாம இருக்கணும், அட்டி அடுத்தவன் வாங்கணும். அப்போ என்ன சொல்றது, அவங்க எந்த இடத்துல தப்பு பண்றாங்கன்னு எனக்கு தெளிவா புரியுது. ஆனா அதை கைபேசியில சொன்னோம்னு வச்சுக்கங்க, ஒருவேளை இதை எவனாவது ஒருத்த ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க, கண்டிப்பா அவங்க நமக்கு எதிரில இருந்து திட்டம் போடுவாங்க. ஒண்ணு இல்லை, நீங்க திராவிடத்திலே ஒரு கட்சிக்காரன்ட்டு, இப்ப இதே இங்க திருப்பெரும்புதூர், நான் சென்னையில இருக்கேன், திருப்பெரும்புதூர்ல இருந்து சலூன் கடை வச்சிட்டு இருக்கிற திராவிட கட்சியை சேர்ந்தவன், நீங்களாம் தொடர்புக்கு வர்றதுக்கு முன்னாடி அதே தமிழங்கள் அடையாளத்துல காணொலியை பார்த்துட்டு வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் நான் சந்திக்க கிடையாதுங்க. என் பெத்த தாய் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் கும்புற முருகன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் அவங்க. ஏன்னா இவனுக்கு திராவிடம் திராவிடம்னு வந்துருச்சுனாலே நான் நம்ப மாட்டேன், நான் ஈழத்தமிழனே நம்ப மாட்டேங்கிறேன். அப்புறம் இவனுங்களையும் நான் நம்பிட போறேன்? இன்னைக்கு வரைக்கும் சந்திக்கல, இனிமே சந்திக்கவும் மாட்டேன். நான் யாருங்கிறது தெரியாது, நீ தேடிட்டே இருந்து அலைஞ்சு செத்து போனாயே. ஆனா நான் என் வேலையில நான் முன்னேறி போயிட்டு தான் இருப்பேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் போராடிட்டு இருக்கேன், என் உசுறு இருக்கிற வரைக்கும் அந்த பாதையில நான் போயிட்டு தான் இருப்பேன். ஆனா நான் போகலேங்கிற மாதிரிதான் மத்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா இங்க என்ன நடக்குதுங்கிறது முதல் மத்தவனுக்கு தெரியக்கூடாது. ஏன்னா இவனுங்களே பெரிய துரோகிகளா தானே இருக்கானுங்க, என்னால ஈழத்தமிழனே நம்ப முடியலங்கிறேன். அவனுங்களே முன்னமா போராடுற அளவுக்கு எவனுக்கும் மனசுல இல்ல, பழைய வீரியம் அந்த வீரம்ங்கிறது இல்ல, செத்து போச்சு. 50,000 மாவீரர்களோட அந்த இது முடிஞ்சிருச்சு. திரும்ப இப்பெல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறவெல்லாம் சும்மா உட்காந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஹேக்கிங் வேலை வேணா பண்ணுவான். அவன் ஏன் பண்றாங்கிறது இன்னும் பச்சையா நான் சொன்னேன்னா அது அசிங்கம். அதனால நீங்க இப்போதைக்கு என்னால வந்துகிட்டு இன்னும் நான் இங்க வந்து சரி கட்ட வேண்டிய பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல, அதெல்லாம் சரி கட்டிட்டேன், நான் கண்டிப்பா நானே கூப்பிடுவேன். ஓகே தோழர், சரிங்களா? ஓகே தோழர். தோழர், ரெண்டு தோழர் உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ரெண்டு தோழர் வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், ஓகேங்களா? பேசுவோம். ஓகே தோழர், பேசலாம். அப்புறம் இந்த தோழர்னு சொல்லி என்ன கூப்பிட வேண்டாம் தயவு செஞ்சு. உங்க வயசு எத்தனை ஆகுது? எனக்கு வந்து 35 வயசு ஆகுது. அன்பண்ணே கூப்பிடணும், ஒண்ணும் பிரச்சனை கிடையாது, சரியா? அதனால நமக்கு அந்த இது இருந்தா போதும். ஏன்னா இது எதுக்காக நான் சொல்றேன், ஏன்னா திமுக நாட்கள்ல நிறைய தமிழரசன் வந்து தோழன்னு சொல்றது வந்துட்டு அவருக்கு அந்த மரியாதை கொடுக்கலாமா, அது வந்து வேணாம்னு சொல்லல. ஏன்னா அவரு அவர் மாவீரர், போராடி உயிரை விட்டுட்டாரு, சரியா? இறந்த ஒருத்தருக்கு நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ஊருக்கு செலவு வைக்கல, அவர் பேர்ல நம்ம யாரும் அரசியல் பண்ணல, அப்ப நம்மளால கொடுக்க முடிஞ்ச மரியாதை அதுதான். அதனால அவருக்கு நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம், அதே மாதிரி முத்துக்குமாருக்கும் கொடுக்கலாம், தோழி செங்கோடிக்கு கொடுக்கலாம். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து போராடி உயிரோடு, ஆனா உயிரோட இருக்கும்போது எனக்கு அந்த மரியாதையை கொடுக்காதீங்க, நான் செத்ததுக்கு அப்புறம் கொடுங்க, போராடி செத்ததுக்கு அப்புறம். அதனால உயிரோட இருக்கும்போது என்னோட இயக்கத்துல நான் என்னையவே வந்துகிட்டு அந்த மாதிரி வந்துகிட்டு, ஏன்னா எனக்கு வந்துகிட்டு இந்த என்ன சொல்றது, இராணுவத்துல வந்துகிட்டு கேப்டன், அப்புறம் அந்த பிரிகேட், இது கர்னல், இதுக்கெல்லாம் என்ன போஸ்டிங், இதுக்கு என்ன இது எனக்கு சத்தியமா தெரியாது. ஆனா ஒவ்வொன்றும் வந்து உயர்ந்த படிநிலையில இருக்குங்கிறது தெரியும். அதே மாதிரி எங்களுக்கு வந்துகிட்டு தோழர்ங்கிறது வந்துகிட்டு ஒரு உயர்ந்த இடத்துல இருந்து இராணுவ வீரர்களை வழி நடத்துற மாதிரி, அப்படி இருக்கு போகும்போது அந்த இடத்துக்கு தகுதியானவங்க யாருன்னா, ஏற்கனவே இருந்தாரு தோழர் தமிழரசன் இருந்தாரு, வீரப்பனார் இருந்தாரு, அவருக்கு அந்த மரியாதை கொடுக்கலாம், ஏன்னா அவங்களும் போராடி உயிரை விட்டுருக்காங்க. ஆனா உசுரோட இருக்கிற யாருக்குமே இந்த மரியாதை சீக்கிரம் கொடுக்க வேணாங்கிறது தான். ஏன்னா இது வந்து இப்படியே நம்ம இதை பலப்படுத்தணும்னு வச்சிங்களா, இந்த இப்ப இங்க ஒண்ணு சுத்திட்டு தெரியல, நாம் தமிழர் கட்சியில சைமன் சொல்லிட்டு ஆரம்ப நாட்கள்ல அந்த தமிழர்கள் அடையாளம் வெளில வர்றதுக்கு முன்னாடி அடுத்த தமிழின தலைவர் இவரு தான் அப்படின்னு இவனுங்களே சூரட்டிலாம் அடிச்சு ஒட்ட ஆரம்பிச்சானுங்க. ஆனா நாங்க உள்ள வந்து பேசினதுக்கு அப்புறமா என்ன அவ்வளவு பெரிய இதுவா, இல்ல நீ வந்து ஈழத்துல அவங்க போராடின அளவுக்கு போராடி கேள்வி கேட்டதுக்கு அப்புறம்
அதுக்கப்புறம் நான் உன் அண்ணன்டா, எப்படி நான் உன் அண்ணன்டா அவரே மாத்திக்கிறாரு சரிங்களா. அடுத்தவங்களுக்கு நம்ம பாடம் சொல்லித்தரோம். அப்படி இருக்கும்போது நாமளே மொதல் அந்த தப்பு பண்ணக்கூடாது. அதனால நான் இப்பவும் சொல்றேன், அந்த மதுரையில இருந்து பேசுற அந்த பையனுக்கு இப்பவும் நான் சொல்லியிருக்கேன், என்ன தோழர் தலைவன் மட்டும் சொல், ஏன்னா என்ன தலைவன் ஒருத்தர் சொல்றேன்னா கண்டிப்பா என் முதுகுல குத்த போறாங்கிறது அர்த்தம். என் மனசுல எனக்கு அதான் முதப்படும். ஏன்னா கடந்த கால நாட்கள்ல அனுபவிச்சிருக்கேன், இதே நாம் தமிழர் கட்சியில இருந்து இங்க மணலியில இருந்து கடைசியில வந்துகிட்டு கூட வந்து நேர்ல பார்த்து பழகி ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு அவரோட மனைவி தெலுங்குங்கிறது அப்ப நாங்க கண்டுபிடிச்சு கைபேசியில கூப்பிட்டு கேட்டதுக்கு அப்புறம் உண்மையை ஒத்துக்கிறாரு. ஏன் அதை சந்திக்க முன்னாடி சொல்லி தொலைய வேண்டியதானே. நான் கேக்குறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லிட்டீங்கன்னா விசாரிச்சு கண்டுபிடிச்சு உங்களை திரும்ப கைபேசியில கூப்பிட்டு கேட்க போகும்போது உண்மையை ஒத்துக்கிறீங்களே. ஏத்துக்கிறது துரோகம்னு தானே வருது. அப்ப நான் கேக்குறதுக்கு முன்னாடி நீங்க உண்மையை சொல்லிட்டு போயிருங்கிறேன் நான். அப்ப இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க, நான் அனுபவிச்சு அனுபவிச்சு எனக்கு மண்டதை வெறியேறி போனதான் மிச்சம். அது ஒண்ணுதான் காரணம். ஒரே ஒரு விஷயம் போராளிங்களா எல்லாருமே இருக்காங்களோ இறந்துட்டாங்களோ போராளிங்கள தோழர்னு கூப்பிடுறதுதான் ஒரு மரபு புரியுதுங்களா. அந்த மரபை தான் நான் சொல்றேன். அது உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர், பிரதர்னே கூப்பிடுறோம் பண்ண மேடம் எனக்கு. அதனால வந்துட்டு நான் அது எதிர்பார்க்கறது கிடையாது. ஏன்னா இப்போ நானே வந்து நிறைய பேர்த்து கண்ணாப்பண்ணான்னு திட்டுவேன். சமீபத்தில் வேற ஒரு குழுவை உருவாக்கி கொண்டு போயிட்டு இருக்கோமா, வெளிநாட்டில் இருக்கிறவங்கள நிறைய பேர்த்த நானே திட்டிருக்கேன். அப்படி இருக்கு போகும்போது எனக்கு மரியாதை கொடுக்கறாரு, நானே முதல் யார்கிட்டையும் போய் எதிர்பார்க்க கூடாது. நமக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறது அவங்களுக்காக தோணணும், நம்மளுடைய நடவடிக்கைகளை பார்த்து அவங்களுக்கா தோணணும், நாமளா போய் அதை வந்து கேட்டு வாங்கிட்டு இருக்க கூடாது. அதனால நான் கண்டுக்கிறதே இல்லை. இது இந்த பாருங்க ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க, இது மரியாதை எல்லாம் கிடையாது. போராளி வந்துட்டு போராளி போராளிங்கிறது தோழன்னு சொல்றேன். தோழன்னா எதுக்கு கூட நின்று அதாம்மா இப்ப நீங்க அதாவது என் கூட ஆப்பிரிக்கால இருந்து ஈழத்தமிழம் பேசிருக்கோம் சரிங்களா, ஈழத்தமிழம் பேசிருக்கேன் நான் மறுக்க கிடையாது. சுடந்திரன் வந்து மலேசியால இருந்து பேசிட்டு தோகம் பண்ணிட்டு போயிட்டான். ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சேன், நான் சொல்லி முடிச்சேன். ஆப்பிரிக்கால இருந்து பேசிக்கிறான், அவனுக்கு நான் வந்து விளக்கம் கொடுக்குறேன். இந்தியாங்கிற ஒரு நாடு இருக்கு, இங்க மலையாளி தமிழ் தெலுங்க கன்னடா பஞ்சாபி சீக்கியம் நிறைய தேசிய இனங்கள் எல்லாருமே வந்து இராணுவத்துல வேலைதான் பாக்குறான். ஒருத்தன் வந்து இப்ப பாகிஸ்தான் சண்டைக்கு வருது, சண்டையில அடிபட்டானா அங்க ஒருத்தன் விழுந்து கிடக்க போகும்போது அவன் சாகட்டும்னு சொல்லி விட மாட்டான். இன்னொருத்தன் போய் வந்துகிட்டு எனக்கு பேக்கப் கொடுன்னுட்டு அவன் போய் அவனை தூக்கிட்டு வரான், தோல்ல போட்டு தூக்கிட்டு இங்க வந்து மெடிக்கல் கேம்ப் எங்க இருக்கும் அங்க வராங்க. அப்ப வந்துட்டு இது அவங்களுக்குள்ளேயே அதாவது வெவ்வேறு மொழிகள் பேசிட்டு இருக்க அவங்க கிட்டே வந்துகிட்டு அது இருக்குது. ஆனா அதே வந்துகிட்டு ஒரே மொழி பேசிட்டு இருக்க நமக்குள்ள வந்துகிட்டு ஏன் வந்து இன்னும் அந்த சரியான ஒரு புரிதல் இல்லை. அவன் ஈழத்தமிழ அவன் வந்துகிட்டு இன்னும் திராவிடங்கிற ஒரு இதுதான் தூக்கி பிடிச்சிட்டு தெரியுறான். நான் சத்தியமா சொல்லுவேன், இப்ப சமீபத்துல கூட வந்துகிட்டு தமிழ் கொண்டையிலும் சொல்லிட்டு மலேசியால இருக்கிற இன்னொரு ஈழத்தமிழ வந்து டெலிகிராம்ல குரூப் வச்சிருந்தாங்க, உள்ள போய் பார்த்தாங்க. அவனுங்களும் முழுக்க முழுக்க திராவிட கருத்தியல்ல தான் இருக்கிறான். இவன் திராவிட கருத்தியல்ல இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா ஈழத்தை மீட்க முடியாது. சத்தியமா நான் இல்ல, என்ன மாதிரி இன்னும் பத்து பேர் வந்தாலும் மீட்க முடியாது. அப்ப என்னைக்கு இவனுங்க எல்லாம் வந்து உணர்ந்து தமிழ் தேசியத்துக்குன்னு வரணும், திரும்ப அதாவது தெலுங்கர்களோட இருக்க அவங்க இந்த தொடர்பை துண்டிச்சுட்டு உண்மையான தமிழ் தேசிய வீரர்கள் யாரு, தமிழ் தேசியத்தை செயல்படுத்தக்கூடியவங்க யாரு, இவனுக்கு தேடி வரணும். வந்து கைகோர்த்தா மட்டும்தான் ஈழத்தை திரும்ப அடைய முடியும், இல்லைன்னா இது கடைசி வரைக்கும் கனமா போயிடும். அப்ப இது யாருக்கு லாபமா அமையும், சிங்களவனுக்கு லாபமா அமையும், இந்தியாவுக்கு லாபமா அமையும், இல்ல எங்கேயோ இருக்க யூதன் வந்து திருடி தின்னுட்டு போவானுங்க மண்ணோட இயற்கை வளத்தை எல்லாம். அது எனக்கு தெளிவா புரியுது. நீங்க சொல்லுங்க. சரி பிரதர், ஒன்றும் இல்லை, ஒரு ரெண்டு நண்பர்கள் வந்துட்டு உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கணும்னு நினைக்கிறேன்.
ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து ஒரு குழுவை தொடங்குங்க புலனத்துல. அதுல உங்க நண்பர்கள் அந்த ரெண்டு பேர்த்தையும் இணைங்க, என்னுடைய எண்ணையும் இணைச்சிருங்க, அதுல நம்ம பேசிக்கலாம். தோழ தமிழர்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளட் பேங்க் வந்துட்டு அவங்க ஒரு குழு ஒன்று ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. சரி ஓகேங்களா. நான் சொன்ன மாதிரி கடுமையான போராளி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கூட இணைஞ்சு செஞ்சாங்கன்னா நம்மளும். ஆனா ஒரு விஷயம் இப்பயே தெளிவா சொல்லியாதேன், என்னால வந்து அடையாள அட்டை கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல 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 இல்ல, நாம் தமிழ் கட்சியில இருந்து நிறைய பேர் பேசிருக்காங்க, எங்க கட்சியில நாங்க அடையாள அட்டை கொடுக்கறோம், அடையாள அட்டை கொடுப்பீங்களா? என்ன வேணுமா? நான் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தேம்மா, ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்து இங்க சார்ஜ் போட்டு பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க. இவங்க எந்த ஒரு இவங்க வந்துட்டு முழுக்க முழுக்க எப்படின்னா ஒரு தமிழரசனோட கொள்கை தாங்கி பிடிக்கிறவங்க, தஞ்சை மாவட்டத்திலேயே வந்துட்டு தமிழரசனுக்காக போஸ்ட் அடிச்சு விட்டுறாங்கன்னா அது இவங்களா தான் இருப்பாங்க. தஞ்சை டிஸ்ட்ரிக்ட்லயே இதனால பல வழக்குகள்லாம் அவங்க சந்திச்சிருக்காங்க. ஒரு நல்ல நண்பர்கள், ஒரு கடுமையான போராளிகள், எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்காத போராளிகள் ஓகேங்களா. ஏன்னா இப்ப சமீப காலத்துல வள்ளுவ பண்பாட்டு மையத்துல இருந்தும் சில பேர் வந்திருக்கிறாங்க தொடர்புக்கு. அதுல ஒரு சில பேர் வந்து நாம் தமிழ் கட்சியிலயும் பயணிக்கிறாங்க. இல்லைன்னு சொல்ல நமக்கு வந்து கட்சி இயக்கம் பாகுபாடு கிடையாது, ஆனா நான் பாக்குற ஒரே விஷயம் தமிழ் குடியாங்கிறது மட்டும்தான். ஆனா அதுலயே வந்துகிட்டு இப்போ பழக்கமான ஒரு பத்து பேர்ல ரெண்டு பேர் வந்துகிட்டு இப்போ அதாவது வீரியம் இல்லை, அவங்க வந்துகிட்டு எதிர்பார்க்கறாங்க. என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா அவங்க வந்து இப்போ குறுகிய கால ஓட்டத்துக்கு மட்டும்தான் அவங்க சரிப்படுவாங்க, மைதானத்தை ஒரு சுத்து சுத்தம் சுத்துவாங்க. அதே இந்த தொடர் ஓட்டம்னு சொல்லுவாங்கல்ல மாரத்தான் மாதிரி, அந்த ஓட்டத்துக்கு அவங்களால வந்து தகுதி கிடையாது. ஆனா உண்மையிலேயே வந்து ஏன்னா ஈழத்துல அவங்களே 30 வருஷம் போராடினாங்க. ஆனா இப்போ இருக்கிற நமக்கு இருக்கிற சூழ்நிலைமைகள் மாதிரி அது இருக்காது. அப்ப இருக்கும் போது நமக்கு இது 30 வருஷத்தை தாண்டியும் கூட தேவைப்படலாம் திரும்ப. அப்படி இருக்க போகும்போது இவங்க எல்லாம் வந்து சும்மா வந்த 1 மாசத்துக்குள்ளரையே பின்வாங்குறாங்க, இல்ல வந்து வெளியேறி போறாங்க அப்படின்னா நாளைக்கு இவங்களை நம்பி நாம வந்துகிட்டு நீண்ட கால செயல் திட்டம் எதையும் செயல்படுத்த முடியாதுல்ல. அதான் வந்துகிட்டு நிறைய ஒவ்வொரு விடயத்தையும் நாம வந்து மனசுல போட்டு ஆராய வேண்டியது. நாம வச்சிருக்கிறது கட்சி கிடையாது, ஓட்டு அரசியல் நமக்கு தேவையும் கிடையாது. ஆனா வந்துகிட்டு திரும்ப நாம என்ன சொல்றது, இழந்த எல்லாத்தையும் மீட்கணும்னா வருஷக்கணக்கா போராடணும், வருஷக்கணக்கா இணைஞ்சு பயணிக்கக்கூடிய மனநிலைமை இருக்கணும். நிறைய பேர் என்னன்னா குறுகிய கால மனப்பான்மையில தான் இருக்கிறாங்க. இப்ப அந்த மதுரையில இருந்து ஒரு தம்பி பேசினாருன்னு சொன்னேன்ல, கரெக்டா பொங்குவாங்க வந்துகிட்டு, ஆனா வந்துகிட்டு எதையுமே வந்து உடனே சாதிச்சிட முடியாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தமிழங்கிட்ட யார்கிட்டயுமே காசு கிடையாது. தமிழங்கிட்ட நிறைய பேர் ஆனா தமிழை உருவாக்குன ஏர்செல், விஜய் டிவி நிறைய இதை வந்து அழிச்சுதான் வச்சிருக்கிறானுங்க. ஹோட்டல் சரவண பவன் எல்லாமே இன்னைக்கு வந்து திராவிட கட்சிகளோட பினாமிகள் தான் நடத்துறான், எவனும் தமிழை நடத்த கிடையாது, பேர் மட்டும் வேணா தமிழ்ல இருக்கும். நிறைய வணிகமும் அது மாதிரி சென்னையிலேயே நாங்க பாரிசாலனே பல காணொலிகள்ல சொல்லிட்டாரு, ஒரு தெருவுல இறங்கி 10 கடை என்னன்னு விசாரிச்சு பார்த்தா எல்லாம் பெருமொழியாளன் தான், தமிழை எங்கெங்க கடை வச்சு நடத்துறான் அப்படின்னு அவரே பச்சையா கேட்டாரு. எல்லாத்தையுமே மாத்தணும் அடிப்படையில ஆணிவேர்ல இருந்து. இப்ப நான் வந்து நம்புற 2 வந்து ஒன்னு அதாவது சமூக ஊடகங்கள்ல வந்து பாரிசாலன், 2 தமிழ் சிந்தனையாளர் பேரவை. ஆனா தமிழ் சிந்தனையாளர் பேரவை வந்து நாங்க வந்து திரும்ப வந்து இதை ஒரு இயக்கமாக கட்டமைப்போம், அரசியல் கட்சி மாதிரி ஓட்டுக்கானதா இல்லாம வந்துகிட்டு இதுல தமிழர் குடிகளுக்கு முன்னுரிமை தருவோம் அப்படின்னு காணொலி வருது, குழுவை நியமிக்கிறாங்க. குழுவோ அதை நியமிக்கிற பொறுப்பாளர்கள் எல்லாமே தமிழ் குடியா அப்படின்னு நானே உள்ள இறங்கியே கேட்டிருக்கேன், நீங்க தமிழ் குடிதானா, என்ன குடிங்கிறத உறுதிப்படுத்துங்க, அதை சொல்றதுல உங்களுக்கு என்ன வெக்கம் கேவலம், நீ தமிழ தமிழங்கிட்ட மட்டும் தானே பேச போற, நான் ஊர் பையகிட்ட பேச போறியா இல்ல தெலுங்க கிட்ட பேச போறியா. ஆனா அப்ப வந்துகிட்டு மறைக்கிறானுங்கன்னா அப்ப அங்க என்ன நடக்குது, அதாவது
அவனுக்கு பண்ற அந்த எச்சத்தனமான அரசியல் ரொம்ப கூர்ந்து நுண்ணிப்பா கவனிக்கணும். மத்தவங்க கவனிக்கிறாங்களான்னு சொல்லி எனக்கு தெரியல, நான் நிறைய விடயங்களை வந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அப்படி இருக்கு போகும்போது நிறைய பேர் திரும்ப துரோகம் பண்ற ஒரு மனநிலைமைக்கே வந்துகிட்டு வர்றாங்கிற சூழ்நிலைமை உருவாகுது. அப்போ நாம என்ன பண்றது, இவங்களை எல்லாருமே எதுக்கு சண்டை போட வேண்டிய மனநிலைமைக்கு நாம தயாராக வேண்டிய சூழ்நிலைமை வருது. அப்போ இது வந்து எதுவுமே என்னால குறுகிய கால திட்டமா வந்து செயல்படுத்த முடியாது. சில விடயங்கள் வந்து நீண்ட கால திட்டமாக தான் இருக்கும். அப்ப இவங்க எல்லாம் வந்து அந்த நீண்ட கால திட்டத்துக்கு வந்து தாக்கு பிடிச்சு நிப்பாங்களான்னு கேட்டா நிறைய பேர் வந்து இல்ல விட்டுருவாங்க, பாதியில விட்டுட்டு ஓடிடுவாங்க. பாதியில விட்டுட்டு ஓடுற ஒருத்தரை நான் வந்து தேர்ந்தெடுத்தேன்னு வச்சுக்கலாம் களத்துக்கு, அது கண்டிப்பா எனக்கு அழிவை தருதுங்கிறது வந்து ரெண்டாவது உடைய, ஆனா அது தமிழ் இனத்துக்கும் சேர்த்து வந்து பிரச்சனையே கிடையாது. அதனாலதான் நான் நிறைய பேர்த்த வந்துகிட்டு ரொம்ப கவனமா தேர்ந்தெடுக்க வேண்டியதே. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா ஈழத்துல அவங்க போராடியுமே 30 வருஷம், ஆனா கண்டிப்பா இப்ப இதை மீட்கணும்னா, ஏன்னா அவங்களுக்கு மட்டுமே 30 நாடுகள் தேடி வந்திருக்கான், அதை நான் மீட்க போறேன்னு இப்ப நான் உள்ள இறங்குறேன். இல்ல நாம ஒரு பெரிய இயக்கமா உள்ள இறங்குறோம். இப்ப இலங்கை இருக்கிற சூழ்நிலைக்கு பார்த்தோம்னா இப்ப ரொம்ப மோசமான சூழ்நிலை வேணும். இப்ப ரொம்ப மோசமா, முன்ன இருந்த நிலைமைய விட இப்ப ரொம்ப மோசமா இருக்குது. இலங்கை இறங்கி அடிச்சோம்னா இப்ப ஜெயிக்க முடியாதான். அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, நான் பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு நான் வந்து எம்எஸ்பி சோலைநாடர் நினைவு மேல்நிலை பள்ளி திண்டுக்கல் சரிங்களா, 6ஆம் கிளாஸ் படித்தேன். சிங்காரவேளம்னு சொல்லிட்டு ஒருத்தர் வகுப்பாசிரியர் வந்தார். அதாவது வகுப்புல வந்து இந்த முதல் தரம் ரெண்டாவது தரம் மூணாவது தரம் கொடுப்பாங்க இல்லையா, வழக்கமாக ஒரு மாணவன் எடுத்துகிட்டே இருந்தான் எல்லா தேர்வுலையும். ஆனால் ஒரு தடவை வந்துட்டு இன்னொரு மாணவன் வந்து எடுத்துட்டான் வகுப்புக்கு முதல் மதிப்பெண் அவன்தான். அப்போ அவனை கூப்பிட்டு சொன்னார், முதல் இடம் எடுத்துட்டோம்னு வந்துட்டு கவனக்குறைவா இருந்துடாத, இதை தக்க வைக்கணும்னா நீ இப்ப இருக்க இப்ப இந்த தேவைக்கு எந்த அளவுக்கு படிச்சோ இதை விட இன்னும் நீ அதிகமா போராடணும்னு சொல்லி. ஈழத்தை மீட்கிறது இப்ப பெரிய விடயம் கிடையாது, ஆனா மீட்ட திரும்ப அதை இன்னொருத்தன் கைப்பற்றாம இல்ல அழிக்காம இருக்கிற அளவுக்கு நம்ம அதை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க தெரியணும், இல்ல அதை வைக்கிறதுக்கு உண்டான ஆட்களை தயார்படுத்தணும். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். இவங்க 30 வருஷம் போராடியுமே அதை வந்து கோட்டை விட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ நீ வந்து எந்த இடத்துல நீ தப்பு பண்ணிருக்க, அப்போ நீ செஞ்ச தப்பை நான் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ எந்தெந்த இடத்துல அதை தப்பு விட்டுருக்கன்னு. இப்ப அந்த தப்ப வந்து நடக்காம நான் அதுக்கும் சேர்த்து, அதாவது ஈழத்துக்கும் சேர்த்து இப்ப போராடுறதுக்கு நான் வந்து போராளிகளை தயார்படுத்தணும். தொடர்ந்து அந்த தப்பு எதிர்காலத்துல நடக்காம இருக்கணும். அப்போ எந்தெந்த இடத்துல தப்பு நடக்க கூடாதுங்கிறத முதல் நான் அவங்களுக்கு எல்லாம் கத்து கொடுக்கணும். அப்ப எல்லாரும் சரியா அந்த வேலையை இணைஞ்சு செய்ய போகும்போது மாட்டேன். நம்ம போராடி மீட்கிறது இப்பவும் பெரிய விஷயமே கிடையாது. ஏன் இப்ப கூட வந்துகிட்டு மதுரையில இருந்து அங்கிட்டு நாகர்கோயில இருந்து ரெண்டு பேர் வந்துகிட்டு இது இன்னொரு புலன குழுவுல நானே பயணிச்சிருக்கேன் அந்த பசங்களோட. ஒருத்தன் வந்து ரொம்ப மதுரையில இருக்க ஒரு பையன் வந்து ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப ஆர்வம் பொட்டமான உயிரோட இருக்காரு, நாம அதை செய்யணும் இதை செய்யணும் நம்ம போராடணும் கையில ஆயுதம் எடுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 10 பதிவாவது அவனோட குரல் பதிவே அந்த அளவுக்கு வீரியமா வரும். நான் உள்ள போன 2 நாள்ல பார்த்து அவனை தனிய கூப்பிட்டு அவனுக்கு நான் வந்து புரியும்படி சொன்னேன், அவசரப்படாத, உன் குழுவிலேயே உன்னை கண்காணிக்கிறதுக்கு உன்னை இந்திய உளவுத்துறையில இருக்கும் இல்ல திராவிட கட்சியில ஒருத்தர் இருப்பான் இல்ல ஈழத்துல இருக்க கருணாவே எவனையாச்சும் ஒருத்தனை அனுப்பியிருப்பான், இந்த 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தன் உன் குழுவுல கண்டிப்பா இருப்பான், இல்ல இருக்காமலாம் இருக்க மாட்டான், உன் நம்பர் அவனுக்கு இன்னும் இவ்வளவு நேரம் தேடாமலாம் இருக்குமா தேடி இருப்பானுங்க. ரெண்டாவது விஷயம், நீ வந்து போராடுறது பெரிய விஷயம், ஆனா போராடிட்டு அதை தக்க வைக்கணும். நீ நான் வந்துகிட்ட அடுத்த நாளே நான் உயிர் தியாகம் செஞ்சுட்டு நீ போயிருவேன்னா மசராச்சுன்னு இன்னொருத்த வந்து பிடிச்சி உக்காந்துக்குவோம், திரும்ப சிங்கள வர மாட்டான்னு என்ன நிச்சயம். 1947 வரைக்கும் வந்துகிட்டு இங்க காந்தி தான் போராடினாரு விடுதலை வாங்கி கொடுத்தாருன்னு இங்க நம்ப வைக்கப்படுது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஒருத்தர் இல்லவே இல்லைங்கிறதான் இங்க வந்து கட்டமைச்சு வச்சிருக்கானு இருப்போம். அப்படி இருக்கு, அவங்க எல்லாம் போராடினாங்க விடுதலை கிடைச்சது, ஆனா அதுக்கப்புறம் அவங்க தான் இந்த மண்ணை ஆண்டாங்களா, இல்ல இல்ல அவங்க கையாட்டின ஆட்கள் இந்த மண்ணை ஆண்டுட்டு இருந்தாங்களா, கிடையாது. அப்போ அவங்க கையாற்ற ஆளும் இல்ல அவங்களும் இல்லைன்னா இங்க திரும்ப யாரு வரா, இந்த நாட்டை வித்து கூறு போடுறவன் தானே வரான். அப்ப அதே அரசியல் நாளைக்கு அங்க நடக்க கூடாதுன்னு நாம என்ன செய்யணும். போராடுறது பெரிய விஷயம் கிடையாது, எதுக்காக போராடணும், யாருக்காக போராடணும், அந்த மக்கள் நிம்மதியா மகிழ்ச்சியா இன்னும் பல நூற்றாண்டுகள் நம்ம தலைமுறை வாழணும். அப்ப அதுக்கு என்ன வேணும் அத முதல் சிந்திக்கணும்டா. அவசரப்பட்டு நீசாட்டு வெளிநாட்டுல இருந்து எவனோ ஒருத்த பேச்ச கேட்டு பிரான்ஸ்ல இருந்து பேசுறான் மண்ணாங்கட்டில இருந்து பேசுறான் போயிட்டு ஒரே நாள்ல உசுர விட்டு தொலைஞ்சிடாத, நிறைய திட்டமிட வேண்டி இருக்கு. அதெல்லாம் திட்டமிட்டு நீ எந்த இப்ப நான் உங்க கூட பேசணும்ல, இப்ப
கமலரசனை பத்தி இல்ல வீரப்பன் இருந்தாங்களே, ஏன் இதெல்லாம் பொட்டமானுக்கு வந்து தெரியலையா? அப்பயே அவங்க தானே புலனாய்வு துறைக்கு தலைவரா இருந்தாங்க. அப்ப இதெல்லாம் கேள்வி அவங்க கிட்ட கேட்டதுக்கு அப்புறம், ஆமா நீ சொல்றது சரிதானே, வாஸ்தவம் தானே அப்படிங்கிறான். புரியுதுங்களா? கோபம் நிறைய பேர்கிட்ட இருக்கும், சரியான விதத்துல சரியான இடத்துல நம்ம காட்டணும் அவங்களை. இன்னும் நம்ம தயார்படுத்த வேண்டி இருக்கு. அவசரப்பட்டு முந்திரி கூட்டமா முன்னாடி போய் நின்றுட்டு திரும்ப அடி வாங்கிட்டு திரும்ப செத்துட்டு இருக்க முடியாது. அடி கொடுத்தா அடி குடுக்கிற இடத்துல நாம இருக்கணும், அதை வாங்குறவன் தான் அடுத்தவனா இருக்கணும். அதனால வந்துகிட்டு இங்க நிறைய விடயங்களை வந்து ரொம்ப பார்த்துதான் செய்ய வேண்டியதா இருக்கு. அதனால வந்துகிட்டு நிறைய பேர் வந்துகிட்டு ஆனா திருக்குத்தனமெல்லாம் கேள்வி கேட்பானுங்க. திரும்ப பழைய மாதிரி நான் சீருடைய வடிவமைப்பேனாங்கிறது எனக்கே முத தெரியாது. கண்டிப்பா இன்னொரு கொடிய வடிவமைப்போம் சரிங்களா? அதை இயக்கத்துக்குன்னு வடிவமைப்போம், மக்கள் ஏத்துக்கிட்டு அது தமிழ்நாட்டு கொடியாவே கூட மாத்திட்டு போலாம். அதுக்கு அது அடுத்த விடையா, அது மக்கள் ஏத்துக்கணும். ஆனா சீருடை கொடுக்க முடியாது கேட்டாலும் கூட. அதே மாதிரி அடையாளட்டை அது வந்து தனியா ஒரு நாடு அமைஞ்சு அதுல வந்து தமிழர் குடிகள் எல்லாமே பொறுப்புக்கு வர்றாங்கன்னா தான், அதுக்கப்புறமா தான் இவங்க எல்லாம் தமிழ்நாட்டு குடிமக்கள் இல்ல இவங்க என்னென்ன துறையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அடையாது. அதெல்லாம் பிற்காலத்துல வரும், எடுத்ததுமே கொடுன்னு சொல்லி அவனும் முட்டாள்தனமெல்லாம் கேட்டுருவேன். ஆரம்பத்திலே இதெல்லாம் தேராத கேஸ் நானே ஒதுக்கி விட்டுருவேன். சத்தியமா அதான் செய்வேன். விடுதலைக்காக போராடுறோம் சொல்லிட்டு போராடுறதுக்கு முன்னாடியே வந்துகிட்டு எனக்கு எதை செய்வேன் என்னத்தை கொடுப்ப அப்படின்னா சத்தியமா என்னால எதுவும் கொடுக்க முடியாதுமா. சரி இப்ப இத்தனை வருஷம் உங்களுக்கு தெரிஞ்சுமே இத்தனை வருஷம் நீங்க வந்துகிட்டு என்னோட மனநிலைமை என்னன்னு கணிச்சிருக்கீங்க. நான் எத்தனை பேர் கூட பேசியிருக்கேன், என்னென்ன பேசிருக்கேன், நமக்கு என்னென்ன வகையில துரோகம் நடந்து நானே சொல்லி. சரி இப்ப எனக்கு மட்டும் எவன் வந்து உதவி செஞ்சான், எனக்கு எந்த வெளிநாட்டுல இருந்து வந்துச்சு வந்துச்சுன்னா ஆமாயா இந்த நாட்டுல இருந்து இவரு உதவி செஞ்சாங்க, அவங்க பேரை சொல்லலைனாலும் இந்த நாட்டுல இருந்து இவ்வளவு ரூபா வந்துச்சு, நான் காணொலியிலேயே சொல்லிட்டு போயிருப்பேனே. முடிஞ்சா அவ்வளவு தூரம் நான் சிபிஐக்கே சவால் விட்டவன், முடிஞ்சா நீ இதையும் கூட கண்டுபிடுற மயிரே, ஆனா நீ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இந்த பணத்தை எடுத்து நான் அடுத்த வேலை செஞ்சுட்டு போறேன்னு சொல்லியே நான் அடிச்சுட்டு போயிருப்பேன்ல. ஆனா இப்படி எதுவும் நடக்கல சரியா? வெளிநாட்டுல இருந்து பேசுறவனைய நம்மளையே உழவு பார்ப்பானுங்க. ஏன் அவன் கர்ணாவுக்கு ஆதரவாளன்னா இருக்க கூடாதுன்னு என்ன நிச்சயம்? கண்டிப்பா அவன் செய்ய மாட்டான்னு என்னங்க நிச்சயம்? அவங்க கிட்ட இருக்கிறது பணம், நம்ம கிட்ட இல்லாதது பணம் தான். அவன் ஒரு 50 கோடி 10 கோடி கொடுக்கறான்னா இந்த நாயங்க வாங்கி தின்னுட்டு நமக்கே துரோகம் பண்ணாதுன்னு என்ன நிச்சயம்? சரி இதே தோழர் தமிழரசனம் போட்டு பார்த்தாலும் போகும்போது இங்க மருத்துவர் கோபால மேனன் ராமச்சந்திரன் முதலமைச்சரு இவர் விடுதலை புலிகளோட நெருக்கமா இருந்தாங்கன்னு புகைப்படங்கள்ல நீங்க தான் வெளியிடுறீங்க. அந்த லூஸ் பைல ஆதரவா இவங்களே வந்து தமிழில விடுதலை புலிகளே கடிதம் எல்லாம் எழுதிருக்காங்களே சாவுக்கு மரண செய்தி குறிச்செல்லாம். அப்ப தோழர் தமிழரசன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நாங்க வந்து காவல்துறை அனுப்பி கொல்ல போறோங்கிற விடையெல்லாம் ஈழத்துக்கு போகவே இல்லையா, தகவல் கொடுக்கவே இல்லையா அவனுங்க? அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் வந்து ஒத்துமையா இல்லாம இருந்தீங்க, இல்ல உனக்கு தெரியாமயே செஞ்சுட்டானுங்களா? தோழர் தமிழரசன நான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன், நான் நிறைய விதத்தை கேள்வி கேட்டேன். என் கேள்விக்கு அரசு பதில் சொல்ல முடியுமா? ஈழத்தமிழங்கிறவன் நிறைய முரண்பாடுகள் இங்கேயே இருக்குது, வந்து புரிஞ்சுக்காம வந்து ஏமாந்து போறவங்க தான் அதிகம். இப்ப திரும்ப வந்து ஈழத்தை மீட்கணும்னா மீட்கிறது பெரிய விடயம் கிடையாது, அதை தக்க வைக்கணும். அப்ப எந்த அளவுக்கு போராடணும்? இங்க ஏற்கனவே திட்டங்கள் நாங்க உருவாக்கிட்டோம், அதை செயல்படுத்துறதுக்கு உண்மையான மாவீரர்கள் வேணும்னு எதிர்பார்க்கிறோம் அவ்வளவுதான். இல்லத்துல எல்லாரும் கழுத்துல நஞ்சு குப்பி அணிஞ்சிட்டா, நாங்க இன்னும் நஞ்சு குப்பி மட்டும்தான் போடல, மத்த எல்லா வேலையும் இங்க நடக்குது. ஆனா கூடிய சீக்கிரம் அதையும் போட்டுக்கிற நாளும் வரும். நான் யாரையும் போட்டுக்காதீங்கலாம் சொல்ல மாட்டேன், நானே போட்டுக்குவேன், நீயும் போட்டுக்கோ அவ்வளவுதான். அதனால கொஞ்சம் போட்டோம், ஆனா முத யாரும் சோர்ந்து போகாம இருக்கணும். சோர்ந்து போறவங்களெல்லாம் நம்ம உள்ள சேர்த்துட்டு இருக்க முடியாது. எத்தனை வருஷம் நாங்க இதுக்காக போராடுறோம் காத்துக்கிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு எனக்கு எல்லாம் வெறி உள்ள ஏறி போய் கிடப்போம். உங்களுக்கு புரியும்படி சொன்னோம்னா இன்னைக்கு எத்தனை இன்னைக்கு ஒருத்தன் என்ன அடிச்சிட்டான் கன்னத்துல, நான் இன்னைக்கே அடிச்சிட்டேன்னு வச்சுக்கேன், எனக்கு இந்த கோவம் அடங்கிரும், இன்னைக்கே அடங்கிரும். அடுத்த நிமிஷம் அவனை பார்த்தேன்னா நான் அவனை வந்து கடந்து போயிட்டு இருப்பேன், ஆனா அவனை நான் இன்னைக்கே அடிக்கல, 6 மாசம் கழிச்சு அடிக்கிறேன், 1 வருஷம் கழிச்சு அடிக்கிறேன்னா இந்த 1 வருஷமும் எனக்குள்ள வெறி ஊறி போய் கிடக்கும். இந்த 1 வருஷமா தினமும் அந்த வெறி ஊறி போன அந்த மொத்த வெறியையும் ஒன்னா திரட்டி அன்னைக்கு அடிப்பேன். அன்னைக்கு அவனுக்கு அடி எந்த அளவு, அவன் என்ன அடிக்க போகும்போது எனக்கு கன்னத்துல 5 விரல் பதிச்சு, ஆனா நாளைக்கு நான் அவனை அடிக்க போகும்போது சாவடி அடிப்பேன், ஒரே அடியில அவனை செத்துறணும்னே நினைப்பேன் நான். அந்த அளவுக்கு வெறித்தனமா தான் அடிப்பேன். ஆனா அந்த வெறித்தனம் நிறைய பேர்த்த கிடையாது.
இன்னைக்கு செய்யணும் பாங்க, இப்பவே செய்யணும் பாங்க, இன்னைக்கே செஞ்சு இப்பவே செஞ்சு வெளிநாட்டுல இருக்க புடுங்கிகள் கிட்ட இருக்க மாதிரி நிறைய கட்டமைப்பு கிட்ட இல்ல. அதனாலதான் நானே இப்ப நிறைய இடத்துல அமைதி காக்க சொல்றேன். ஆனா என்னைக்கா இருந்தாலும் இதே பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்துக்கு என்னதான் அவன் தமிழனாவே இருந்தாலும் சரி, புள்ள தப்பு பண்ணிருக்கு, நாளைக்கு நடு தெருவில் நீங்க வச்சு தூக்கல போடணும் முடிவு செஞ்சு தூக்கல போட்டு விட்டு தான் போவோம் நாங்க, பின்வாங்க மாட்டோம். ஏன்னா என் வீட்லயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, நாளைக்கு உங்க வீட்லயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்கும். இல்ல அரபு நாட்டுல செய்யற மாதிரி இழுத்து வச்சு அடுத்துருவோம். முத அந்த மனநிலைக்கு வரணும். தப்பு செஞ்சது தான் குடும்பத்துல தன்னை பெத்த தாயா இருந்தாலுமே அறுத்து போடணும் நினைச்சா அறுத்து போட்டுறணும். அந்த மனநிலைமைக்கு அந்த போராளிகள் வரணும். அப்பதான் நம்ம நாட்டை நம்மளால போராட முடியும், தக்க வைக்க முடியும். இல்ல தப்பு பண்ணது என்னோட அம்மா, என் தம்பி, என் மாமி, என் மச்சான், இந்த இடத்துல விட்டோம்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு இதே இடத்துல எல்லாரையும் விட சொல்லுவோம். அப்ப தப்பு திரும்ப நடக்கும். அப்ப அதான துரோகத்துக்கு வந்து ஒரு வழிகாட்டியா அமைது. பிரபாகரன் என்ன நினைச்சாருலாம் எனக்கு தெரியாது, ஆனா அந்த நாய் துரோகம் பண்ண போறான்னு தெரிஞ்சிருக்கு. ஒட்டமான செய்தி சொல்லியிருக்காரு, அவன் நடவடிக்கை சரியில்லைன்னு. கடந்த 3 வருஷம் அவன் துரோகம் பண்ணி பிரிஞ்சு போறதுக்கு 3 வருஷம் முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. 3 வருஷம் புடுங்குற சமயத்து அவன் அன்னைக்கு ஒத்த உசுறு தானே போனா போத்து அவ குடும்பத்தையே நாம தத்தெடுத்து கூட தங்க வச்சு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவனை அன்னைக்கு முடிச்சு விட்டுருந்தாங்கண்ணா. ஈழத்துல லட்சக்கணக்கான மக்கள் செத்து போகாமையாவது இருந்திருப்பாங்கல்ல. எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு உட்காந்து அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால நிறைய விடயத்தை நான் வந்து சிந்திக்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப வந்து பார்த்து 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 கவனமா தான் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா இதெல்லாம் மத்தவனுக்கு புரியாது. ஆனா என்னை நம்பி இன்னைக்கு இருக்கிறாங்க. என்கிட்ட வந்து 100 பேர் 1000 பேர்லாம் சத்தியமா கிடையாது, சத்தியமா கிடையவே கிடையாது. வெறும் 30 பேத்துக்குள்ளதான் நாங்க இருக்கிறோம். முடிஞ்ச கண்டுபிடுற நாயன்னு தான் சொல்லுவேன். எந்த வெண்ணையா இருந்தாலும் வா, இல்ல நீ என்ன போடுறீனோ போடு, இல்ல நான் உன்ன போடுறேனோ போடுற, போட்டு பாத்துக்கலாம். அதனால நாம தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன மனநிலைமையில இருப்பாங்க, அவங்க எந்த அளவுக்கு போராடுவாங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாரையும் முன்ன மாதிரி நான் உங்க நம்பரு கவிங்கிற ஒருத்தருக்கு கொடுக்கறேன், அவர் உங்களுக்கு கூப்பிடுவாரு. இப்ப வேணா முடியாது, அதிகபட்சம் 10 மணிக்கு மேல. சரி, 10 மணிக்கு மேல கூப்பிட சொல்றேன். 10 மணிக்குங்கிறது 11 மணிக்கு மேல, சரிங்களா? ஓகே. இன்னொன்னு, அடிக்கடி இந்த எண்ணில் வந்து பேசக்கூடாது. யாரும் பேசுறதா இருந்தா என்னைக்காச்சும் உடனே முடிவு செஞ்சு மொத்தமா உங்களுடைய கேள்விகள் என்னங்கிறது பேசிடுங்க. ஏன்னா அடிக்கடி இந்த எண்ணில் வந்து இது மாதிரி வெவ்வேறு வெளியூர்ல, ஏன்னா அது வந்து நாளைக்கு எனக்கு வரக்கூடிய ஆபத்தை நான் சமாளிச்சுக்கோ, உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை நீங்க சமாளிக்க தெரியாம இருந்தீங்கன்னா அது எனக்கே சிக்கலாயிரும். ஏன்னா எல்லா போராளியும் எனக்கு வேணும். இல்லைன்னா தனியா ஒரு குழு அமைச்சு அந்த குழுக்குள்ள அவங்களையும் இணைச்சு விடுங்க, என்னுடைய எண்ணையும் இணைச்சு விடுங்க. அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிறது நம்ம அப்படி தனிப்பட்ட முறையில தான் போயிட்டு இருக்க முடியும். எல்லாருக்கும் வந்து எண்ணெய் கொடுத்துட்டு இருக்காதிங்க. ஆனா எல்லாருக்கும் என்ன எப்பன்னா நானே வந்து ஒருவேளை உங்க ஊர்லயே உங்களை தேடி வந்து பார்த்து எல்லாரையும் நேர்ல பேசிட்டேன்னா அப்போதைக்கு எல்லாருக்கும் எண்ணெய் கொடுத்துருவேன். அந்த எண்ணெய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி பேசணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துருவேன். அது மாதிரி நீங்க வந்துகிட்டு, அதாவது இராணுவத்துல வந்து அவங்க பேசும் போது சில வார்த்தைகளை மட்டும்தான் சொல்லுவாங்க, அதுக்கு என்ன பொருளுங்கிறது அவங்களுக்குள்ளதான் புரியும், அடுத்தவங்களுக்கு புரியாது. அதை பாகிஸ்தான்காரனே ஒட்டு கேட்டாலும் அவங்களுக்கு மொத்த புரியாது, ஒட்டு கேட்டாலுமே புரியாது. ஏன்னா இந்த வார்த்தைக்கு இதுதான் பொருள் அப்படின்னு அவங்க முன்னக்கூட்டியே எழுதி கொடுத்துருப்பாங்க. அதை டீகோட் பண்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். டீகோட் பண்ணி பார்த்தா தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வேலை நடக்குது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே காய் நகர்த்துவாங்க. அதெல்லாம் பண்ணாதான் சரியா இருக்கும். அது வரைக்கும் யாரும் வந்து பொதுவாக வெளிப்படை பொதுவான விடயங்கள் பேசு, இந்த ஓட்டு அரசியல், இல்லை இவங்க பண்ற துரோகம், இந்த மயிறு மண்ணாங்கட்டி, வெளிநாட்டிலேருந்து இவங்க என்னென்ன பண்ண, இது எல்லாமே பேசலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் இயக்கம் அடுத்து என்ன பண்ண போகுது, இல்லை என்ன பண்ண போகிறோம், எதுவுமே இதில் அவங்களுக்கு தெரியக்கூடாது. நீ ஒட்டு கேட்டாலும் மயிரை ஒன்னால் ஒன்றும் பிடுங்க முடியலடாங்கிற மாதிரி தான் இருக்கணும். இப்போ அந்த காஞ்சிபுரத்தில் அண்ணன் இருக்கிறாருன்னு சொன்னல, அவர் கூட பேசவே மாட்டார். அதையும் மீறி ரொம்ப எதுன்னா நேரில் சந்திக்க முடியுமான்னு ஒரு தகவல் மட்டும்தான் போடுவார். நாங்களே 6 மாசத்துக்கு ஒரு தடவை சந்திப்போம், இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சந்திச்சுக்குவோம். அதுவும் நாங்கள் எங்கே சந்திப்போங்கிறது எங்களுக்கு தெளிவாக தெரியும். அவரும் அங்கே வந்துடுவார், நானும் அந்த இதுக்கு அங்கே போயிடுவேன். ஆனால் இது எல்லாமே சொல்லி வச்சு தான் நடக்கும். ஆனால் யாருக்கும் தெரியாமல் வெளி உலகத்தை பொறுத்த மட்டும் அவர் அவர் பாதையில் போயிட்டுருப்பார், நான் என் பாதையில் போயிட்டுருப்பேன். எங்கள் ரெண்டு பேரோட கைபேசி எண்ணுமே இந்த எண் கூட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு எவனாலையும் கண்டுபிடி
அது இருந்தா தானே நாளைக்கு நீ ஆதாரம்னு தூக்கிட்டு வருவ. அது இல்லையே எங்க போய் நீங்க தூக்கிட்டு வருவ? நீ சிபிஐ மயிலாவே இரு, ஒன்னும் பிடுங்க முடியாது. ஆனா இந்த வெளிநாட்டுல உட்காந்துட்டு இருக்க ஆப்பிரிக்கால இல்ல மத்த நாடுகள்ல ஆஸ்திரேலியா உட்காந்துட்டு புடுங்கியது கிட்ட எல்லாமே இருக்கும், நம்ம கிட்ட இல்லாத விடயங்கள் நிறையவே இருக்கும். அவனுங்க நினைச்சானுங்கன்னா ஒரு சந்திரசாமி இல்ல பத்து சந்திரசாமியை கூட ஒரே நாள்ல உருவாக்கி அவனுங்க நினைச்சதை செய்யலாம், ஆனா அவனுக்கு செய்ய மாட்டானுங்க. இங்க அதான் பிரச்சனை. சரி நான் அப்புறம் கூப்பிட்டுங்களா? ஓகே தவிர, ஓகே நன்றி, நன்றி பிரதர்.